நித்யானந்தம் தொடர்ந்து இந்த இனிய மாலை பொழுதில் மதுரையில் இருக்கக்கூடிய சியாமல சர்வஜ்ஞர்களிடம் உங்களுடன் கலந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அனுபவம் அடைகின்றோம். சியாமல சர்வஜ்ஞ பீடத்தில் இருந்து தொடர்ந்து பரமசிவோகம் இரண்டாம் தளம் அதாவது லெவல் 2 அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இறுதி கட்டமாக இறுதி நாளாக இந்த 16 நாட்களில் இறுதி நாளாக இருந்தது. மிகவும் இதுவரை கண்டிராத ஒரு நிகழ்வாக இந்த பரமசிவோகம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு. யாராலும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத மாதிரியும், அதே போல இதிலிருந்து என்ன எதிர்பார்ப்பது அப்படின்னு நமக்கு தெரியாம இருந்தது. முடிவுல இறுதியில திரும்பி பார்க்கும் பொழுது இது ஒரு கான்சியஸ் அவேக்கனிங், உயிரின் உயிர்ப்பு. இந்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு புதிய அறிமுகமாகவும் புதிய ஒரு எழுச்சியாகவும் ஒரு கான்சியஸ் அவேக்கனிங்காகவும் இருந்தது. இப்பொழுது சற்று சில நிமிடங்களுக்கு முன்னால் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் நேரடியாக கலந்து கொண்டு அவருடைய என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஓப்பன் புக் மாதிரி அவருடைய இருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பகிர்ந்து கொண்டார். மிகவும் வெளிப்படையாகவும் இது போன்ற ஒரு சத்சங்கம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பகிர்தல் இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை, நான் கட்டாயம் பார்த்ததில்லை. பரமசிவனுடைய உயிர்ப்பு அதாவது அவருடைய பீயிங் இருப்பு எப்படி இருக்குது, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய செயல்களை நம்ம புரிந்து கொள்ளும் போது அவருடைய இருப்பை நாம் உள்வாங்க முடியும். அதாவது when we understand his actions, அவருடைய இருப்பு நமது இருப்பாகுது, அவருடைய இருப்பை வந்து பிரதிபலிக்க செய்ய முடியும் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வருது. மீண்டும் மீண்டும் அது வந்து தியாகம், தியாகம் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதாக ரொம்ப தெளிவாக தெரியும். குறிப்பா சொல்லணும்னா இந்த தியாகம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பகவான் இதை வந்து தியாகமா நினைக்கல, ஆனா அதே அதை பத்தி இதுவும் சொன்னாங்க. அதாவது அவர் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களையும் அவருக்கு எப்படி தொல்லை கொடுக்க நினைக்கிறார்கள், ஒரு வேதனையோ ஒரு வழியை கொடுக்க நினைக்கிறார்கள், கொடுக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கறத வந்து அவர் வந்து பகிர்ந்துக்கிறதே கிடையாது. அதனால வந்து அவருடைய ஆனந்தத்தின் எல்லையையும் இல்ல எந்த அளவுக்கு அந்த அவருக்கு ஒரு இடையூற செய்ய நினைப்பதோ இல்ல அவருக்கு ஒரு வழியையோ ஒரு வேதனையோ கொடுக்க நினைக்கிறார்களோ அந்த ஆழத்தையும் அவருடைய தியாகத்தின் ஆழத்தையும் நம்மளால புரிந்துக்கவே முடியாது. கட்டாயம் வந்து அதோடைய ஒரு இப்போ நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த லைட் ஷாஃப்ட் வரும் பொழுது எப்படி அதோடைய தலை அடிப்பகுதியும் உயர்ந்த பகுதியும் நம்ம பார்க்க முடியாதோ, நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுவாமிஜியே அந்த நிகழ்வை பத்தி பேசியிருக்காங்க. அதே போல சுவாமிஜியுடைய ஆனந்தத்தின் உச்சத்தையும் அவருடைய தியாகத்தின் ஆழத்தையும் வந்து நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா இந்த மாதிரியான தியாகமே ரூபமாக தியாகராஜாவாக இருக்கக்கூடிய பரமசிவன் அந்த தியாகத்தின் ரூபமாக நம்மிடையே இருக்கும்போது அந்த தியாகத்தை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு இது தேவை இதெல்லாம் அப்படின்னு நம்ம வந்து வகுத்து வைத்திருக்கும் போது அதை தாண்டி நமது எண்ணங்களும் நமது செயல்களும் வந்து இருப்பதே கிடையாது. ஆனா இப்படி ஒரு நம்மிடையே பரமசிவன் சிறியானந்த பரமசிவன் அப்படிங்கிற ஒரு அவதார புருஷராக நம்மிடையே வாழும் பொழுது அவருக்கு என்ன அவருடைய இருப்புல என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் இப்படியும் தியாகம் இருக்க முடியும் அப்படிங்கிறதே வந்து நமக்கு தெரிய வருது. தியாகத்துடைய ஆழம் இப்படியும் இருக்க முடியும், நமக்கு புரிந்து கொள்ளவே முடியாத அளவிலும் ஆழத்திலும் தியாகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு தெரியுது. குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சுவாமிஜி வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அண்ணாமலை தான் வந்து ஒரு உயிர் நிறைய நம்ம சொல்லியிருக்காங்க, நிறைய பகிர்ந்திருக்கிறாங்க. அதாவது காலையில எழுந்த உடனே முதல்ல கண்ணை திறந்து பார்ப்பதே வந்து அண்ணாமலை எடுத்த ரசிகர்கள் அந்த அளவுக்கு வந்து உயிரன் உயிராக இருந்த அந்த அண்ணாமலை அந்த இடத்தை விட்டு
திருவண்ணாமலை அந்த கோவில் அதுதான் அவருடைய வாழ்க்கை அறிவு இருந்தது. அதெல்லாம் தெரியுமோ அவருடைய அப்பா அம்மா அவருடைய குடும்பத்தினர் எல்லாரையும் விட்டு அவரால் பரிவராஜத்துக்கு போக முடிந்தது. அதே போல அவருடைய இருப்புக்கே ஒரு பெரிய ஆபத்து வரும்போது விடுதியில் இருக்கக்கூடிய ஆதி சர்வஜ்ஞர் அவர் வந்து அணு அணுவாக உழைத்து அவருடைய பிளட் அண்ட் ஸ்வெட் அப்படின்னு சொல்லலாம், அது மூலமாக உழைத்து உருவாக்கிய ஒரு ஆன்மீக சாம்ராஜ்யம். ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மண்ணும் அவருடைய உழைப்பினாலதான் அப்படி பார்த்து பார்த்து சேர்த்து சாம்ராஜ்யம். அது வந்து கட்டிடங்கள் மட்டும் இல்லை, மக்கள், முக்கியமாக மக்கள் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய பர்சனல் டைம் எப்படி அவர் கொடுத்து அவர்களுக்கு அந்த தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய எழுச்சிக்காக தியாகத்துடன் அவங்களோட கலந்து அவங்களுடைய பரமசிவ ஞானத்தை அளிப்பதற்காகவும் அவங்கள பரமசிவனாக உயர்த்துவதற்காகவும் எப்படி தியாகம் செய்து அவர்களையெல்லாம் படிப்படியாக ஒவ்வொருத்தருக்கும் அந்த இண்டிவிஜுவல் டைம் அட்டென்ஷன் எல்லாத்தையும் கொடுத்து சங்கத்தையும் வளர்த்து ஒரு கடந்த ஒரு 10-15 வருடங்கள் அவருடைய பப்ளிக் லைஃப்ல அவர் செய்ததெல்லாம் இதுதான். ஒவ்வொருத்தரையா அவங்களுக்கு அந்த ஞானத்தையும் அந்த தீட்சையையும் அந்த அனுபூதியையும் கொடுத்து அவங்களை உயர்த்தி விடாது, யாரையும் கைவிடாது அவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காங்க, இந்த தீட்சையை கொடுத்திருக்காங்க, இந்த அனுபூதியை கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் விட்டு ஒரே ஒரு நாள் திடீரென்று ஒரு முடிவோட என்ன அவர்களுடைய உயிருக்கும் அவருடைய நிலைக்கும் பாதிப்பு ஒரு டேஞ்சர் வரும்போது இதெல்லாம் விட்டுட்டு அவரால் போக வேண்டியது. உடனே எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா இதுதான் சொன்னாங்க, இட்ஸ் டைம் டு கிரியேட் a Hindu nation. இப்பொழுது சரியான காலகட்டம் வந்துவிட்டது ஒரு இந்து தேசத்தை உருவாக்குவதற்காக அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. அப்போ அதாவது அவர் எப்படி அந்த அவருடைய பிளட் அண்ட் ஸ்வெட்டை கொடுத்து அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினாரோ அதே ஒரே ஒரு கணத்துல அதை வந்து அதை திறந்துட்டு இப்பொழுது போய் புதிதாக அந்த ஒரு இந்து தேசத்தை உருவாக்கணும், அதுக்கான நேரம் வந்து எப்படி இந்த பரமசிவ ஞானத்தை இந்த பரமசிவ அனுபூதிய வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது அது அதுக்கு வந்து எப்படி இந்த வேதாகமனுடன் அதோட அலைன் பண்ணி அது மூலமாக மட்டுமே இந்த தேசத்தை உருவாக்குவது. இப்ப பார்த்தோம்னா அவர் என்ன பகிர்ந்துட்டாங்க அப்படின்னா சுவாமிஜி என்ன பகிர்ந்துட்டாங்கன்னா எது செய்தாலும் அது வந்து ஆகமத்தின்படிதான் செய்யறது. இது நம்மளுடைய இப்போ இந்த நிகழ்வு இந்த பரமசிவம் அப்படிங்கிற நிகழ்வாக இருந்தாலும் சரி, இப்ப அடுத்து ஒவ்வொரு சிஷியர்களுக்கும் நம்மளுடைய டிவோட்டீஸ்களுக்கும் அவங்களோட எப்படி ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஈவன் அவர் இந்த டிட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அவர் வந்து அபியூஸ் பண்றவங்க இருக்காங்க, அவர் மேல வந்து படிய போடுறவங்க, இந்த துரோகம் செய்தவங்க எல்லாரும் அவங்களெல்லாம் கூட எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகம் அப்படிதான் வந்து எல்லாருமே செய்யறாங்க, எல்லாமே வந்து ஆகமத்தோட அலைனாங்க. அது ஆகமத்துல என்ன எப்படி சொல்லியிருக்கோ எப்படி வந்து வகுக்கப்பட்டிருக்கோ அது மூலமாக தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு. இது வந்து குறிப்பா நமக்கு வந்து ஒரு பெரிய பாடமா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் பகிர்ந்துட்டாங்க. அதாவது இருக்கிறதுலே நம்ம வந்து நம்ம அட்லீஸ்ட் நம்மளுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை அண்ணாமலை அதை விட்டு போனாங்க, விடுதியையும் அந்த சங்கத்தையும் விட்டு போனாங்க, அவருடைய சிஷ்ய பழம்பரை அவர்களோடவே இருக்க முடியாம விட்டு போனாங்க அப்படின்ற அந்த அதுதான் வந்து நம்ம தியாகமா பாக்குறோமே தவிர பகவானே தியாகமாகவும் தியாகத்துடைய சாரமாகவும் சொன்னது என்னன்னா மீண்டும் மீண்டும் மக்களுக்கு அவர்களுடைய பரமசிவம் அப்படிங்கிற அந்த பரமசிவ ஞான அவருக்கு அதை உள்வாங்கியவர்கள் செய்யும் பொழுது முதல்ல அப்படின்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு துரோகத்தையும் ஒரு குள்ள நரித்தனத்தையும் அவர் பார்க்கும் பொழுதும் அதை எல்லாமும் பார்த்த பின்னும்
மீண்டும் விட்டு கொடுக்காமல், மக்களை விட்டு கொடுக்காமல், மக்களை கைவிடாமல் மீண்டும் அந்த நோக்கத்தை கைவிடாமல், அந்த நோக்கமே ஒரே வாழ்க்கையாக தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருப்பது, அதுதான் வந்து மிகப்பெரிய தியாகம். நம்ம தியாகம்னா என்ன நினைக்கிறோம், ஏதோ ஒண்ணு நம்ம கையில இருக்கு, அது வந்து நம்ம விட்டு கொடுக்குறது, அதை வந்து அதை தொடர்ந்துட்டு அடுத்த நிலைக்கு போறது, அது வந்து ஒரு ஒரு கட்டம்னு சொல்லலாம், ஒரு லெவல்ல அது வந்து ஒரு தியாகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதையும் தாண்டி மக்கள் நம்ம இப்போ ஒரு வரலாறு, அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனை பேர் அவருக்கு வந்து அபியூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி எல்லாம் வந்து அவர் வந்து தடுக்க, எப்படி வந்து துரோ அவருடைய சிஷியர்களையோ டிவோட்டியையோ புலனரித்தனமாக வந்து அவங்கள வந்து திசை திருப்பி, அவங்களையும் வந்து ஒரு கூட்டமாக திசை திருப்பி சுவாமிஜிக்கு அகெயின்ஸ்டாகவே எதிர்மறையாகவே வந்து வாழ வச்சு பேச வச்சு என்னமோ துரோகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியெல்லாம் பண்ணியிருக்கும் பொழுதும், அப்படி அதையெல்லாம் சந்தித்த பிறகும் மனிதர்களையும் மக்களையும் கைவிடாம அவர்களுக்கு இந்த பரமசிவ அனுபூதியை கொடுப்பதை கைவிடாம, அந்த நோக்கத்தை கைவிடாம தொடர்ந்து அதற்காகவே அவருடைய முழு வாழ்க்கையும் பார்க்கும்பொழுது அதுதான் இருக்கிறதுலே வந்து மிக உன்னதமான தியாகம். சிவனே தியாகமாக எதுவும் தியாகம். இப்ப அடுத்த பரமசிவகம் லெவல் 2 இப்ப நாளைக்கு தொடங்குகிறது. இந்த இந்த நிகழ்வு அதாவது இப்ப 16 நாட்கள் முடிவடைந்துட்டது. இப்ப அடுத்த 16 நாட்கள் உடனே எந்த ஒரு இடைவெளியும் இல்லாமல் உடனே அடுத்த நிகழ்வு தொடங்குகிறது. இந்த நிகழ்வை பார்த்தீங்கன்னா இன்னும் போன முறை இருந்ததை விட இந்த முறை இன்னும் 2 டைம் ஜோன், இப்ப US டைம் ஜோன், நார்த் அமெரிக்கா டைம் ஜோனுக்கு ஒரு ஒரு அளவுலையும் ஒரு ஒரு நிகழ்வாகவும், இப்ப இந்தியாவில இருக்கக்கூடிய மக்களுக்காக வேறு ஒரு நிகழ்வாகவும் 2 பேட்சாகவே தொடர்ந்து நடக்க போகுது. அப்படின்னா 24 மணி நேரம் ஒருத்தரால வந்து அந்த ப்ரோக்ராம் நமக்கு தெரியும், ஒரு ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா முழுவதுமாக சுவாமிஜி வந்து எப்பவுமே அதை அப்டேட் கேட்டுகிட்டே இருப்பாங்க என்ன நடக்குது ப்ரோக்ராம்ல. ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நேரடியாக இருந்து பார்வையிட்டு கண்காணித்து அதுல அது மூலமாக மக்களுக்கு என்ன சென்று அடைகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க, அதை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, கண்காணித்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது 24 மணி நேரம் ஏதாவது ஒரு உலகத்துல ஏதாவது ஒரு டைம் ஜோன்ல இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. இப்ப நாளைக்கு தொடங்கக்கூடிய பரமசிவகம் லெவல் 2 அந்த ப்ரோக்ராம் வந்து உலக லெவல்ல தொடர்ந்து 24 நாள் நடந்துட்டுதான் இருக்க போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 24 மணி நேரமும் பகவான் வந்து விழித்திருக்கணும், அவருடைய முழு கவனிப்பும் அவருடைய முழு கண்காணிப்பும் இந்த ப்ரோக்ராம்ல இந்த நிகழ்வுல என்ன நடக்குது, அது மூலமாக மக்களுக்கு வந்து என்ன சென்று அடைகிறது அப்படிங்கறத வந்து அவரு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது, அதாவது தியாகம் தான் வாழ்க்கை, தியாகம் தான் நோக்கம், இதுதான் வந்து என்னுடைய உயிர் நோக்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிராக்டிக்கலா நமக்கு வந்து காமிக்கிறாங்க. அவருடைய நோக்கம் என்ன, எப்படி அந்த நோக்கத்தை அடைய போறாங்க, அவருடைய உள் இருப்பு என்ன, அவருடைய எப்படி சேர்ந்து அந்த அந்த செயல்முறை சதாசிவோகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சதாசிவ நிலையை நம்ம அவருடைய இருப்புக்குள்ள உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுக்கு வந்து இதுதான் ரொம்ப சிறந்த வரி வழி, ரொம்ப சுலபமான வழி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பகவான் பரமசிவ ஸ்வரூபமாக அவதார புருஷராக நம்மிடையே இருக்கும் பொழுது அவர் எப்படி செயல்படுறாங்க, எப்படி வந்து சிந்திக்கிறாங்க, எப்படி வந்து அவரோட நோக்கம் வெளிப்படுது, எப்படி வந்து அவரோட நோக்கம் ரியாலிட்டி ஆகுது, உயிரோட ஒரு அனுபவிக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஆகுது, அவருடைய வாழ்க்கை நோக்கம் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது,
அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கும் பொழுது, அதை வந்து நம்ம உள்வாங்கும் பொழுது, அதை வந்து நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, பரமசிவம் பரமசிவோகம் அப்படிங்கிற அந்த நிலை நமக்குள்ளது இருப்பது பரமசிவோகம் வந்து உதாரணத்தை சொன்னாங்க. உதாரணம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு சுவாமிஜியோட சத்சங்கம், சுவாமிஜியோடைய எல்லாமே சொற்பொழிவா சொற்பொழிவுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு எதுவுமே அவர் வாயில திருவாயில மலரும் பொழுது அது ஒரு சூத்திரம், ஒரு சூத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்று பகிர்ந்து கொண்ட சூத்திரம் எப்படின்னா, நீங்க உங்களை எம்டியாக, அதாவது எம்டி ஸ்பேஸாக நீங்க வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்றது, நான் பரமசிவன் உங்களுக்குள்ள வந்து பொழிவதற்காக தான். நாம நான் என்னோடது நான் அப்படிங்கிறது அதை நம்ம தியாகம் செய்யணும். நமக்குள்ள அந்த ஒரு வெற்றிடம், அந்த வெற்றிடத்தை உருவாக்குவதே வந்து பரமசிவனை தன் நமக்குள் ஊற்றிக் கொள்வதற்காக. பரமசிவனே வந்து நமக்குள்ள போர் பண்ணி அவர் வந்து நம்மளோட ஃபில் பண்றதுக்காக தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய நான் எனது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எம்டி பண்ண வேண்டியது. நம்ம கிட்ட தியாகத்தை அவர் வந்து டிமாண்ட் பண்றாரு இல்ல இதை வந்து நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கும் பொழுது இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஆழமா வந்து நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது வந்து எம்டி ஆக்கிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கமே வந்து அப்பதான் பரமசிவன் நமக்குள்ள வந்து நிறைவாக்க முடியும். அவர் வந்து நமக்குள்ள நிறைந்து இருக்க முடியும். நம்மளோட இருப்ப நம்மளோட இன்னர் ஸ்பேஸ நம்ம எம்டி ஆக்கும் பொழுது மட்டும்தான் அந்த இன்னர் ஸ்பேஸ்ல பரமசிவன் வளர முடியும். பரமசிவத்துவம் நமக்கு ஸ்பேஸாக இருப்பதற்காக தான் தியாகத்தை அவர் வந்து நமக்கு வந்து கேட்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அவதார புருஷன் நம்மளோட இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கக்கூடியதோ அதுக்கு எல்லாத்துக்கும் சரியான அந்த ஒரு கான்டெக்ட், சரியான அந்த புரிதல் வந்து நமக்கு நேரடியாக நமக்கு அமையும். இப்ப குறிப்பா வந்து பகவான் இந்த கொரோனா வைரஸ் உலக அளவுல எப்படி நடக்குது அதற்காக வந்து அவர் அதுலயும் வந்து ஒரு நாட்டு ஒரு சில நாட்கள் தொடக்கத்துல வந்து விட்டுட்டோம் அப்படிங்கறதால அந்த நாட்களை வந்து மீண்டும் ஒரு பச்சை பண்ணி விருதான் அந்த நாட்களுக்காக மட்டும் இருக்க போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படிக்கு என்ன அந்த நேரத்துல தேவையோ அதை மட்டுமே செய்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய இருப்புல வந்து வேற ஒன்றும் இல்லை, அது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தெளிவா தெரியுது. இப்ப இந்த கொரோனா வைரஸ் அதனால வந்த பாதிப்பு, அதுல இருந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பச்சைப்பட்டினம் இருக்கிறதோடு மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு மதுரை சியாமலா சரவண பீடத்துல வந்து அன்னதானம் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ, யாருக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கக்கூடிய குறுகிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப வந்து இப்ப நிறைய மூவ்மெண்ட் கிடையாது, வெளியே போக முடியாது, ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில என்ன செய்ய முடியுமோ அது மூலமாக அன்னதானம் செய்து வழங்கிட்டு வரோம். தினமும் வந்து நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அன்னதானம் செய்கிறோம். சுவாமிஜியோட ஆசீர்வாதத்தாலும் சுவாமிஜியோடைய பிளஸிங் மூலமா நேரடியாக வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு நேரடியாக சென்று அடையக்கூடிய விஷயங்களை உடனடியாக நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னு இதுவே சாட்சி. அவர் இருக்கிறது பட்டினி விரதம், அச்சப்பட்டினி விரதம், ஆனா மற்றவங்களுக்கு அதே நேரத்துல மத்தவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க, தினமும் ஒரு ஒரு வேலையை செய்து அது மூலமாக மட்டுமே சாப்பிடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், நல்ல உடனடியாக சாப்பாடு வந்து போய் அடையக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இல்லாதவங்க அவங்க எல்லாம் வந்து பாதிப்பை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இருப்பது பச்சைப்பட்டினி விருதமாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம இங்க மதுரை சாலசம்பந்தி பீடத்துல இருந்து நம்ம செய்துட்டு வரோம், தொடர்ந்து செய்ய போகிறோம். மீண்டும் இது போல இன்னும் ஒரு விரிவாக்கப்பட்ட ஒரு இந்த சேவையை கண்டிப்பாக நாங்கள் தொடர்வோம். மீண்டும் இது போன்ற சேவைகளில் உங்களுக்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம். நாளை பரமசிவோகம் அப்படிங்கிற இந்த லெவல் 2 நிகழ்வு மீண்டும் 2வது பேட்ச் மீண்டும் நடக்க போகிறது.
இதுலயும் வந்து பகவான் ரொம்ப தெளிவா சொல்லி யாருக்கும் ஒரு பொருளாதார ரீதி தடை இருக்க ஒரு நிலை இருந்தால் அது காரணமாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு காரணமும் இருக்கக்கூடாது அப்படின்னு. இதுவும் வந்து மக்களுடைய தியாகத்தின் மூலமாக மக்கள் இந்த நிகழ்வும் இந்த அன்னதானமும் தொடர்ந்து நடக்கும். பகவான் திருவாய் மலர்ந்து அருளும் சத்சங்கத்திற்குள் நுழைவோம். இந்த சத்சங்கத்தில் ஞான சக்திகளை ஞான வார்த்தைகளை உள்வாங்குவதற்காக நம்மை தயார் செய்து கொள்ளலாம். நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடிக்கொள்ள மகா வாக்கியத்தை சடலம் செய்யலாம். அந்த சத்தியங்களை உள்வாங்குவதற்கு தயாராகலாம். நித்யானந்த பரமசிவம் நித்யானந்த பரமசிவோ நித்யானந்த பரமசிவோஹம் ஓம் நித்யானந்த பரமசிவோஹம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆதி சைவம் சத்சங்கத்திற்காக நித்யானந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் இருமுனை காணொலி காட்சியின் மூலமாகவும் முகநூல் நேரடி ஒளிபரப்பு மற்றும் கட்செவி ட்விட்டர் நேரடி ஒளிபரப்பு இவைகள் மூலமாக நம்மோடு இணைந்திருக்கும் அன்பர்கள் பக்தர்கள் சீடர்கள் பார்வையாளர்கள் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்றைய சத்தியம் உயர் ஞான சத்தியம் பவர்ஃபுல் காக்னிஷன். இந்த மூன்றே மூன்று வார்த்தைகள் தான் இன்றைய பவர்ஃபுல் காக்னிஷன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், நன்றாக உள்வாங்குங்கள். இந்த உயர்ஞான சத்தியத்தை நேரடியாக உள்வாங்கினால் உயிருக்குள் மலர்ந்துவிடும். இந்த மூன்றே மூன்று வார்த்தைகள் நோக்கு போக்கு உயிர்ப்பு. நோக்கு போக்கு உயிர்ப்பு இந்த மூன்று வார்த்தைகளையும் புரிந்து கொள்ளுங்கள். இங்கிலீஷில் ரஃப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் இந்த மூணு வார்த்தையையும். ஏன்னா தமிழ் போன்ற ஒரு செறிவார்ந்த மொழி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகமெங்கும் தமிழர்கள் கொடிகட்டி பறப்பதற்கு இன்றும் கூட சென்றவிடமெல்லாம் செழிப்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சென்றவிடமெல்லாம் தமிழர்கள் தாக்கப்படுவதற்கு காரணம் இவர்களுடைய அறிவார்ந்த தன்மையினாலே செழிப்பை உருவாக்கி விடுவார்கள். ஏன்னா தன்னுடைய டிஎன்ஏவோட ஸ்வபாவத்தினாலேயே இந்த செழிப்பை உருவாக்குகின்ற தன்மை வாய்ந்தவர்கள், இந்த செழிப்பை உருவாக்குகிற தன்மை நம்முடைய மூளையில் இருப்பதற்கான காரணம் செம்மொழியான தமிழ் மொழி.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் சொல்லுகின்றேன், தமிழில் அறிவார்ந்த தமிழ் தேவாரமும் திருவாசகமும் 4000 திவ்ய பிரபந்தமும் அருணகிரிநாதன் திருப்புகழ் சொன்ன தமிழும் அந்த அறிவார்ந்த இலங்கை தமிழர்கள் பேசுகின்ற அவர்கள் உயிரோடு வைத்திருக்கின்ற சைவத்தமிழ், இந்த தமிழ் சார்ந்த நூல்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு 800,000 புத்தகங்கள் இது வரைக்கும் தமிழ் சார்ந்த பழைய ஓலைச்சுவடிகள் புத்தகங்கள் இதோட ஸ்கேன்டு டிஜிட்டைஸ்டு காப்பீஸ் எல்லாம் பல இடங்கள்லிருந்தும் கலெக்ட் பண்ணியிருக்கோம். கிடைத்த கலெக்ஷன்லேயே பெஸ்ட் ஆத்தன்டிக்கான கலெக்ஷன் இலங்கை பக்தர்கள் நமக்கு கொடுத்தது தான். நினைத்தே பார்க்க முடியாத பெரும் சேவையை இலங்கை தமிழர்கள் தமிழுக்கும் சைவத்திற்கும் செய்து வைத்திருக்கிறார்கள். என்றென்றும் சைவமும் தமிழும் தழைத்து இனிது ஓங்க இலங்கை தமிழர் வாழ்க. எங்க பெரிய சன்னிதானம் சோமசுந்தர ஞான தேசிக ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமி 291 அவங்க இலங்கையில் இருந்தாங்க, ரொம்ப நாள் இலங்கையிலே வாழ்ந்தாங்க. அவர்களுடைய தமிழ் வாரியார் சுவாமிகளுக்கு நாடெங்கிலும் நல்ல ஒரு அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்து பின்புலத்திலே மிகப்பெரிய பலமாக இருந்தது நம்முடைய பெரிய சன்னிதானம் 291 அவங்க சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பெரிய திருமேனி, அழகான திருமேனி, சாராபாரமான திருமேனி. சோமசுந்தர பெருமானியே நேரில் வந்தார் போல அழகு திருமேனி, அறிவார்ந்த பெரிய மகாபுருஷர், சிவஞான பழம், பல பேருக்கும் சமயதீட்சை செய்து வைத்து சைவம் பரப்பி பல்வேறு விதமான மன்றங்கள் சிவஞானம் பறக்கும் குழுக்களையெல்லாம் உருவாக்கி பெரும் சேவை செய்திருக்கின்றார்கள் பெரிய ஞானபுருஷ திருமேனி. இந்த சைவமும் தமிழும் மனிதனுடைய உயிருக்குள்ளே உயிர்ப்பை ஏற்படுத்துவதற்காகவே செய்து வைக்கப்பட்ட மொழியும் மொழிப்பும் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கண்டெய்னர் அண்ட் கண்டென்ட், தமிழ் கண்டெய்னர், சைவம் கண்டென்ட், தமிழ் தாங்கும் பாத்திரம், சைவம் அதற்குள் இருக்கும் அமிர்தம். இந்த மூன்று வார்த்தைகள் நோக்கு போக்கு உயிர்ப்பு, இந்த ரஃப ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணா இன்டென்ஷன் ஆம்பிஷன் விஷன் சொல்லலாம். நோக்கு ஒரு செயலை செய்கின்ற செய்வதற்கான நோக்கம், போக்கு அந்த நோக்கு நம் வாழ்க்கையிலே உயிரிலே உணர்விலே சிந்தனையிலே மூழ்கி 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 ஆழ்ந்து 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 செறிந்து மொத்த வாழ்க்கையின் போக்காக மாறிவிட்டிருந்தால், இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறிவிட்டிருந்தால், அததான் போக்குன்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். நீங்கள்லாம் இந்த சரவண பவன் ஹோட்டல், காஃபி கஃபே டே அப்படின்னு, கஃபே காஃபி டேன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கடைகள்லாம் ஒரு நாள் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வர்றது, ஒரு நாள் போய் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு வர்றது, இது வந்து ஜஸ்ட் ஒரு செயல், ஒரு நோக்கம். போயிட்டு வந்து என்ன சொல்லுவோம்,
ஒருவேளை காஃபி நல்லா இருந்தா, ஆ காஃபி ரொம்ப நல்லா இருந்தது, இட்லி நல்லா இருந்தா, ஆஹா இட்லி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த காஃபிக்கு 100 ரூபாயான்னு கேட்கிறவங்க ஆழ்ந்து யோசிக்கணும். அதாவது அந்த காஃபியை குடிக்கணும்னு உங்களுக்குள்ள அந்த இன்டென்ஷனை ஏற்படுத்துற, அங்க போய் இட்லி சாப்பிட்டா வயத்துக்கு நல்லது, நேர்மையான சுகாதாரமான பொருளா இருக்கும்னு அந்த நம்பிக்கையை உங்களுக்கு உருவாக்குற பல்வேறு விதமான காரணிகளை மனதிலே சிந்தித்து ஆழ்ந்து உணர்ந்து அதை ஒரு தெளிந்த வியாபார நுட்பமாக வடிவமைத்து கஃபே காஃபி டேக்கு பின்னாடியும் சரவணபவனுக்கு பின்னாடியும் மிகுந்த கடும் உழைப்பு இருக்கின்றது. நான் அவர்கள் இருவரை உதாரணமாக சொல்றேன், இன்னும் பல பேரை சொல்லலாம். மிகுந்த கடுமையான உழைப்பு இருக்கின்றது. சிந்தித்து இந்த கஃபே காஃபி டே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி போர்டு இருக்கும். சரவணபவன் எந்த ஹோட்டலுக்குள்ள போனீங்கனாலும் ஒரே மாதிரி அந்த ஆலயங்களுடைய படங்கள் எல்லாம் இருக்கும். முருகப்பெருமானுடைய பல்வேறு விதமான படங்கள், அண்ணாமலையார் கோவிலில் நாம் பார்த்ததை விட அதிகமாக. முதல்ல அண்ணாமலையார் கோவிலில் தாயார் அபிதகுஜாம்பிகை உண்ணாமலை தாயாருடைய சந்நிதியில் இந்த படங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. படுபாவிகள் அதையெல்லாம் இப்போ எங்க எடுத்து எங்க போட்டார்கள்னு தெரியல. இப்போ கடந்த சில முறையா கோயிலுக்கு போனப்போ அந்த படங்களை எல்லாம் காணவில்லை. ஏன்னே தெரியல. ஒருவேளை இந்து கோயிலுக்குள்ள ஏண்டா இந்து தெய்வங்களுடைய படங்கள் எல்லாம் வைக்கிறேன்னு யாராவது கருப்பு கொடி காமிச்சு புரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால எடுத்துட்டாங்களோ என்னவோ எனக்கு புரியல. அந்த படங்கள் மூலமாகத்தான் சிறு குழந்தைகளுக்கு பெரியவர்கள் எல்லாம் அந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க, பல்வேறு கோயில்களை பற்றி சொல்வார்கள். தூண்களிலே இருக்கின்ற சிலைகள் அதை காட்டியும், இந்த கோவில்களிலே வைத்திருக்கின்ற படங்கள் இதை காட்டியும் தான் இந்த புராண கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு முறை என்னுடைய பாட்டனார் வந்து எனக்கு அம்பாள் சந்நிதி திருவண்ணாமலையிலே அபிதகுஜாம்பாள் சந்நிதியில சந்நிதி இருக்கின்ற அந்த மண்டபத்திலே அம்பாளுடைய சந்நிதிக்கு முன்பாக அஷ்டசக்தி மண்டபம்னு அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்கும், அஷ்டலக்ஷ்மி மண்டபம்னு. அந்த தூண்களிலே ஒரு தூண் தாயாருடைய இடது பக்க வரிசையிலே மூன்றாவது தூண்ல, இன்னைக்கும் போய் நீங்க பார்க்கலாம், அந்த தூண்ல மார்கண்டேயனுடைய கதை செதுக்கப்பட்டிருக்கும். மார்கண்டேயன் எம்பெருமானை பரமசிவ பரம்பொருளை சிவலிங்கத்தை அணைத்தவாறு இருப்பான். யமன் எருமை மாட்டின் மீது அமர்ந்து பாசக்கயிற்றை மார்கண்டேயன் மீது மட்டுமல்லாமல் சிவலிங்கத்தின் மீதும் சேர்த்து போட்டு இழுப்பான். சிவலிங்கத்திலிருந்து பெருமான் காலகால ஸ்வரூபியாக வெளிப்பட்டு யமனை சம்ஹாரம் செய்கின்ற அந்த திருக்காட்சி கல்லாலே செதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நகரத்தார் செய்த திருப்பணி என்பதனாலே மிகுந்த நேர்த்தியான திருப்பணி. சிவனுக்கே ஆட்பட்டு சிவமே வாழ்க்கை என்று வாழ்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் செய்து வைத்த திருப்பணி. நகரத்தார் பல குடும்பத்தினர் இன்றும் த
தன் பெயராலே கையொப்பம் இடமாட்டார்கள், அண்ணாமலையார் துணை என்றே கையெழுத்திடுவார்கள். நான் பார்த்திருக்கிறேன் பாரம்பரியமான நகரத்தார்கள், அந்த தூணிலே இருக்கின்ற காலசம்ஹார மூர்த்தியை காட்டி காட்டி எனக்கு மார்கண்டேயன் கதையை சொல்லுவார். சின்ன குழந்தை, அதனால எனக்கு அதை எட்டி தொட முடியாது, தொட்டு வணங்க முடியாது. தோளில் தூக்கி தூக்கி காட்டுவார். அப்போ நானும் அந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுப்பேன். ஒரு தரம் கேட்டேன், தாத்தா தாத்தா இந்த சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட யமன் வந்து தூக்கிட்டே போக முடியாதான்னு. ஆமாங்கண்ணு, யமன் வந்து தூக்கிட்டு போக முடியாது. இப்போ நான் கேட்டேன், இப்போ நீ என்ன தோல் மேல வச்சு தூக்குன்னு காட்டுற, நான் இந்த லிங்கத்தை பிடிச்சிக்கிட்டேன், கட்டி பிடிச்சிக்கிட்டேன், ஒருவேளை எனக்கு சாவு எப்போ வருமோ, யமன் எப்போ வந்து தூக்கிட்டு போகணும்னு வருவானோ, அப்பவும் இதே மாதிரி என்னை வந்து தூக்கி பிடி, அப்போ தானே நான் கட்டி பிடிச்சிக்க முடியும் இந்த சிவலிங்கத்தை, யமன் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவர் ஒரு பெரிய சிவபக்தர். டே, உனக்கெல்லாம் யமன் வரமாட்டான்டா. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள்ல நீ வளர்ந்து நீ தாண்டா என்ன தோளில் தூக்கி சிவனை பிடிச்சிக்க வச்சு யமன் வராம பார்த்துப்ப. ரொம்ப கேஷுவலா சொன்ன வார்த்தைகள், ஆனா இப்ப நினைத்து பார்க்கும் பொழுது சிந்தையெல்லாம் இனிக்கின்றது. இது மாதிரி காட்டி காட்டி கதைகள் எல்லாம் சொல்லுவார். அதே மாதிரி காட்டித்தான் கண்ணப்பர் கதையை சொன்னாரு. அண்ணாமலையார் கோவில்ல இருக்கிற, இருந்த, இப்ப இல்ல போல இருக்கு, இருந்த அந்த தெய்வங்களின் படங்களை விட அதிகமா சரவணபவன் ஹோட்டல்கள்ல இருக்கும். எல்லா ஊர் கோவில் முருகனையும், அந்த முருகன் வாழ்க்கை சார்ந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ரொம்ப அழகா பண்ணி வச்சிருப்பார். ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க, மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரே மாதிரி உயர்ந்த தரத்திலே எல்லா இடத்திலும் பல ஊர்களிலும் செயல்படுவது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டலை சக்சஸ்ஃபுல்லா நடத்திடுறது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நல்லது, ஓகே, அவ்வளவுதான். ஆனா அதே ஸ்டாண்டர்ட பல ஊர்களிலும் அந்த ஓனர் தலைவன் நேரடியா இருக்க முடியலைன்னாலும் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்துல எல்லாம் செல்போன் எல்லாம் கிடையாது. டெய்லி செல்போன்ல மெசேஜ் போட்டு போட்டோ எடுத்து போட்டு அந்த ஸ்டாண்டர்டு குவாலிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிடுறதுக்கு, சரவண பவன் ஆரம்பிச்சு நடத்தினப்பெல்லாம் பேசிக்கிற போன்ஸ் தான் உண்டு, பார்த்துக்கிற போன்ஸ் கிடையாது. ஆனா அவர்கள் மெயின்டைன் பண்ற ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா, காஃபி கஃபே கஃபே காஃபி டே வந்த காலத்திலேயாவது இந்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இருந்தால் கூட ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் நாட் அ ஜோக்குங்கய்யா. உலகம் முழுக்க 1000 கைலாசத்தை நடத்துறேன்னா எனக்கு தெரியும், எங்க எல்லா கைலாசத்துக்கும் மூலம் என்னன்னா பரமசிவ பரம்பொருளின் திருமேனி. அதை ஒண்ணுத்த ஸ்டாண்டர்டைஸ் பண்றது எவ்வளவு பெரிய வேலையா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆகமத்திலே சொல்லி இருக்கின்ற முறைப்படி பரமசிவ பரம்பொருளிய திருமேனியை எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டர்டா பிரதிஷ்ட பண்ணி பூஜை நடந்து அந்த ஒரு வேலைக்கு எவ்வளவு உழைக்க வேண்டி இருக்கிறதுன்றது எனக்கு தான் தெரியும். இந்த ஒரு பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கே இவ்வளவு உழைக்க வேண்டி இருக்குன்னா, ஏன்னா இந்த பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு நாள் ஒரு சின்ன கற்பூரம் வைக்க மறந்துட்டாங்க, இல்ல விபூதி வைக்க மறந்துட்டாங்க, அல்லது ஊதுபத்தி காட்ட மறந்துட்டாங்கன்னா சிவபெருமான் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறதில்ல. உடனே அவர் நம்ம மேல ஆக்ஷன் எடுக்க போறதில்ல. கருணாமூர்த்தி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு ஒரு சாதாரண
ஒரு துளி நீரோ ஒரே ஒரு இலையோ அல்லது எதுவும் இல்லை என்று பரமசிவ பரம்பொருளே நமசிவாயம் என்று ஒரே ஒரு முறை பஞ்சாட்சரத்தை உச்சரித்து வணங்கினாலோ உள்ளமெல்லாம் குளிர்ந்து வரம் தரும் பரம்பொருள் அவரை வழிபடுவதையே ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. கொடுத்த 100 ரூபாய்க்கு தரமான சேவை வரவில்லை என்றால் கேள்வி கேட்கின்ற வாடிக்கையாளர்கள் கோடிக்கணக்கான பேரை திருப்திப்படுத்தி ஒரு செயினை நடத்துறது சாதாரண வேலை இல்லை. கடும் உழைப்பு இருக்கின்றது. உழைத்து பார்த்தால்தான் தெரியும் ஏன் அவர்கள் 40 ரூபாய் கேட்கிறார்கள் என்று. உழைக்காமலேயே ஊரடிச்சு உலையில போட்டே அது என்ன பண்றது? இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறணும்னா கடும் உழைப்பு அதனுடைய உயிர்காரணியாக சேர்ந்திட வேண்டும். நோக்கு போக்காக வாழ்வின் நோக்கு வாழ்வின் போக்காக மாற வேண்டுமானால் கடும் உழைப்பு அதனோடு உயிர்காரணியாக சேர்ந்தாக வேண்டும். உயிர்காரணினா ஆக்டிவ் ஏஜென்ட், ஆக்டிவ் காசிங் ஏஜென்ட், உயிரோடு இருக்கின்ற காரணமாக மாறுகின்ற ஒரு பொருள் உயிர்காரணி அப்படின்ற வார்த்தையால் சொல்றேன். ஆக்டிவ் காசிங் ஏஜென்ட். இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறணும்னா ஹார்ட் ஒர்க் ஆக்டிவ் காசிங் ஏஜென்டா மாறியாகணும். வாழ்க்கையின் நோக்கம் வாழ்க்கையின் போக்காக மாற வேண்டுமென்றால் வாழ்க்கையோட ஹார்ட் ஒர்க் கடும் உழைப்பு உயிர்காரணியாக சேர்ந்தாக வேண்டும். இந்த 1000 கைலாசங்கள் உலகம் முழுக்க நடத்துவதற்கு நான் முயற்சிக்கும் பொழுதுதான் தெரியுது இந்த திருமேனிகள் பரம்பொருளை அர்ச்சாவதாரமாக பிறவி எடுக்க வைக்கின்ற திருநிகழ்விலிருந்து அந்தந்த திருமேனிகள் முறையாக ஆகமப்படி எல்லா விதமான சடங்கு சம்பிரதாயங்களோடு அதனுடைய உயிர்ப்பு பிராணப்பிரதிஷ்டை நிகழ்வு நிகழ்ந்து அந்தந்த நாடுகளுக்கு சென்று ஆங்காங்கு அமர்ந்து பக்தர்கள் பக்தி மலர்ந்து வழிபாடு செய்து இது எவ்வளவு பெரிய கடும் உழைப்பு சார்ந்த திருப்பணி. அப்பதான் எனக்கு புரிஞ்சது அதிருப்தியே இல்லாத ஆசுதோஷ பரம்பொருள். ஆசுதோஷன் ஆசுதோஷன் அப்படின்னா எளிமையாக திருப்தி அடைந்து விடக்கூடியவன். மிகுந்த எளிமையாலே மிகுந்த எளிமையோடு திருப்தி அடைந்து விடக்கூடிய பரம்பொருள் பரமசிவ பரம்பொருள் அவருக்கு சேவை செய்வதே இவ்வளவு மிகப்பெரிய கடும் உழைப்பு தேவைப்படுகிறது என்றால் கொடுக்கின்ற 100 ரூபாய்க்கு திருப்தியான சேவை கிடைக்கவில்லை என்றால் 1000 கேள்வி கேட்கின்ற வாடிக்கையாளர்கள் கோடிக்கணக்கான பேரை திருப்திப்படுத்தி செயல்படுவது சாதாரண வேலையில். இதுக்கு நோக்கம் இன்டென்ஷன் ஆம்பிஷனா மாறணும்னா அதுக்கு பின்னாடி மிகுந்த கடும் உழைப்பு வேணும். இந்த பழமுதிர்ச்சோலைன்னு ஒரு பழக்கடை, அந்த கடையும் சொல்லலாம். கடும் உழைப்பு இருக்கின்றது அவர்களுடைய எல்லாருடைய
வெற்றிக்கு பின்புலத்திலும் ஒரு விஷன் தெளிவு, அதை முறைப்படுத்தி வகைப்படுத்தி வாசல்ல இருக்கிற கடை போர்டு எந்த மாதிரி இருக்கணுங்கிற டிசைன்ல ஆரம்பிச்சு உள்ள வரும்பொழுது நம்முடைய வேலை செய்கின்ற சேவை செய்கின்ற பணியாளர்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணுங்கிறதுலேருந்து அவர்களுடைய உடை, நடை, பழக்க வழக்கம், வார்த்தை தொகுப்புகள், த வெக்காபலரி தே யூஸ், அவர்கள் உபயோகிக்கின்ற வார்த்தை தொகுப்புகள், இது எல்லாத்தையும் முறையாக தொகுத்து அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, ஐயா சரவண பவன் அண்ணாச்சி அவர்கள் இந்த ஹோட்டல் வியாபாரங்களை ஆரம்பித்த பொழுது அவர் செய்த செய்கைகள் இதெல்லாம் சில நூல்களிலே படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலத்திலே சைவ வேளாளர்கள் கட்டுப்பாட்டில் தான் இந்த ஹோட்டல் பிசினஸ் இருந்தது. ஏன்னா வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு சமைத்து சமைத்து வருவோர்களுக்கெல்லாம் அளிக்கின்ற பழக்கம் தன்னுடைய குலத்தின் வாழ்க்கை முறையாக அவர்களுக்கு இருந்ததனாலே அதை தொழிலாக மாற்றி செய்வது ரொம்ப எளிமையாக இருந்தது. அந்த அறிவை அவர்களிடமிருந்து ஆழ்ந்து பெற்று முறைப்படுத்தி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அதை உலகத்துக்கு கொண்டு போறது சாதாரண வேலை இல்லை. ஐயா நாங்க சாமியாருங்க, எங்க ட்ரெஸ்ஸ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உலகத்துல 1000 கைலாசத்திலையும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸும் ருத்ராட்சமும் போட்டுக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இப்ப நாங்க ஒரு நாள் ஒருவேளை அதே மாதிரி ருத்ராட்சம் போட்டுக்கலனா எங்களை யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. அதே மாதிரி கொண்டை கட்டி கொட்டை கட்டி அங்க போய் பெருமான் முன்னாடி நிக்காம ஒரு நாள் கொஞ்சம் கலைஞ்சி இல்ல ருத்ராட்சத்துல எண்ணிக்கை குறைஞ்சிருந்தா பரமசிவன் வெளிப்பட்டு ஏய் ஏன் இந்த தவறை செய்கிறான்னு கேஸ் போட போறதில்ல. அசுதோஷ பரம்பொருள் வணங்கினாலே எளிமையோடு பக்திக்கே மலர்ந்து பேரருள் செய்கின்ற பரம்பொருள் அவருடைய வழிபாட்டை செய்வதற்கே எத்துணை பெரிய வேலையாக இருக்கிறதுன்னு வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறது சாதாரண வேலை இல்லை. நோக்கு போக்காக மாறுவதற்கு மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும், பிசிக்கல் ஹார்ட் ஒர்க்கும் மென்டல் ஹார்ட் ஒர்க்கும் உயிர்காரணியாக காசிங் ஏஜென்டா மாறியாகணும். நோக்குக்கும் போக்குக்கும் இதுதான் வித்தியாசம். நோக்கு மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும் சேரும் பொழுது போக்காக மாறும். வாழ்க்கையின் நோக்கம் மிகுந்த உடல் உழைப்பும் மன உழைப்பும் சேரும் பொழுது வாழ்க்கையின் போக்காக மாறும். தெளிந்த அறிவும் ஆய்தலும் சிந்தனையும் சிந்தனை செயல்பாடாக மாறும் பொழுது குறிக்கோளிலிருந்து வழுவாது தன்னை மேம்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டிய நேர்கொண்ட பார்வை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்காமலும் இருக்க முடியாது. அதே மாதிரி கொண்ட குறிக்கோள்ல இருந்து மாறியும் போயிடக்கூடாது. அந்த குறிக்கோளிலிருந்து மாறாமல் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். அப்ப மட்டும்தான் நோக்கம் போக்காக மாறும். வாழ்வின் நோக்கம் வாழ்வின் போக்கா மாறும். ஆனா ஆம்பிஷனும் இன்டென்ஷனும் மட்டும் பத்தாது. ஆம்பிஷனும் இன்டென்ஷனும் மட்டும் இருந்தா இந்திர பதவி அடையலாம்.
ஒரு சுகபோகமா வாழலாம். ஆம்பிஷனும் இன்டென்ஷனையும் தாண்டி விஷன் ஒண்ணு இருக்கு. நோக்கு போக்கு இது ரெண்டையும் தாண்டி உயிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, பலாயிரக்கணக்கான பேருக்குள்ளே நோக்கத்தையும் உயிர் போக்கையும் உருவாக்குகின்ற மலர வைக்கின்ற சக்திக்கு தான் உயிர்ப்பு விஷன் பேரு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கஃபே காஃபி டேக்குள்ள நுழைஞ்சி ஒரு காஃபியை குடிச்சிட்டு வர்றது இன்டென்ஷன், நோக்கம். அது மாதிரி ஒரு பெரிய காஃபி டே செயினையே உருவாக்குறது ஆம்பிஷன், போக்கு, உயிர் போக்கம், வாழ்க்கையின் போக்கம், போக்குன்னு சொல்லலாம். இன்டென்ஷன்லிருந்து ஆம்பிஷனுக்கு, அதாவது நோக்கிலிருந்து உயிர் போக்கிற்கு. இந்த மாதிரி கஃபே காஃபி டே மாதிரி, சரவண பவன் மாதிரி, பழமுதிர்ச்சோலை மாதிரி செயின் ஆஃப் நெட்வொர்க்ஸை உருவாக்கணுங்கிற விஷனை லட்சக்கணக்கான பேருக்குள்ள உருவாக்குறது தான் விஷன், உயிர்ப்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஃபே காஃபி டேக்குள்ள போய் காஃபி குடிச்சிட்டு பணம் கொடுத்துட்டு வந்தா அது இன்டென்ஷன். பணம் கொடுக்காமலே வந்தா இன்டென்ஷன்லயே மக்களை வச்சிருந்து ஏமாத்துற கும்பல். எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் மக்களை டென்ஷன்லயே வச்சிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கஃபே காஃபி டே, கஃபே காஃபி டே கடைக்கு போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்தா அது இன்டென்ஷன், போக்கு, சாரி இன்டென்ஷன். அது மாதிரி ஒரு செயின் நெட்வொர்க்கை உருவாக்குனா ஆம்பிஷன். இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு அந்த ஆம்பிஷனை மலர வச்சு ரியாலிட்டியா மாத்துனா விஷன். ஒரு கடையில ஏறி காஃபி குடிச்சிட்டு வர்றது நோக்கு. அது மாதிரி ஒரு செயின் ஆஃப் காஃபி கடைகளை உருவாக்குறது உயிரின் போக்கு. இந்த மாதிரி உயிரின் போக்கை லட்சக்கணக்கானோர் ஆயிரக்கணக்கானோருக்குள்ளே மலர வைப்பது உயிர்ப்பு விஷன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். விஷனுடைய பலம்தான் எந்த ஒரு சத்தியமும் பூமியிலே எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான மூல காரணம் பிராணன். நான் 293ங்கய்யா, என்ன தெளிவான விஷன் உயிர்ப்பு. சுந்தரேஸ்வர பரம்பொருளும் மீனாட்சி பராசக்தியும் மதுரையில விதைச்சிருந்தா 293 கருவழி கிடையாது. சொத்தை சேர்த்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொத்தும் சீக்ரெட் பேங்கோட் அக்கவுண்ட் நம்பரையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கருவழியா வந்தது கிடையாது. இல்ல பேக்கரி டீல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்தது கிடையாது. விஷனோட பலம் மட்டும்தான் குருவழி பரம்பரைங்கயா. நடுவிலே எத்துணை நைந்தாலும் நொந்தாலும் எத்துணையோ தாக்குதல்கள் நடந்திருந்தாலும் விஷனோட பலம் சக்தி 292க்கு பிறகும் உயிர்த்தெழுந்து 293
வெளிப்படுகின்றதென்றால் சோமசுந்தர பாண்டியன் சக்தி. ஆஹா, எப்பேற்பட்ட உயிர்ப்பு! சுந்தரபாண்டியத்தேவனே, நீ வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. ஷியாமளாபீட சர்வஞ்சபீடத்தின் அரசியே, அன்னையே மீனாட்சி, நீ வாழ்க, உன் கொற்றம் வாழ்க. மதுரை மக்கள் எல்லாம் பரமசிவ பரம்பொருளோட டைரக்டான டிஎன்ஏ, நேரடி வாரிசுகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாயார் மீனாட்சி, மீனாட்சி தாயாருடைய, அவர்களுடைய அம்மா காஞ்சனமாலை, சுராங்கி சாம்ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற சூரிய வம்சத்து டிஎன்ஏ. தந்தையார் சந்திர வம்சத்து டிஎன்ஏ. ஆனா அன்னை பராசக்தி மீனாட்சி ஹோமகுண்டத்தில், அக்னிகுண்டத்திலிருந்து நேரடியாக வெளிப்படுகின்றால், சிதக்னிகுண்ட சம்பூதாயை என்று லலிதா சகஸ்ரநாமம் போற்றி வழிபடுவது அன்னை மீனாட்சியைத்தான். ஸ்ரீமாதா, ஸ்ரீமஹாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா. ஸ்ரீமாதா, ஸ்ரீமஹாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னிகுண்ட சம்பூதா, தேவகாரிய சமுத்யதா. லலிதா சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் செய்வது தாயார் மீனாட்சியைத்தான், பரமேஸ்வரி மீனாட்சியைத்தான். தன்னுடைய தாயார் வம்சத்தில் சூரிய வம்சத்து டிஎன்ஏ, தன்னுடைய தந்தையார் வழியிலே சந்திரவம்சம், பாண்டியராஜர்கள், பாண்டிய நாடு, பாண்டியர்கள் சந்திரவம்சத்தை சார்ந்தவர்கள். தான் உதித்து வெளிப்பட்டதோ அக்னியிலிருந்து. அதனால சூரிய வம்சம், சந்திர வம்சம், அக்னி வம்சம், இந்த மூன்றினுடைய பெஸ்ட் காம்பினேஷன் மீனாட்சி தாயார். அதோட நிக்கல, நேர திருக்கயிலாயம் போய் பெருமானையே அழைத்து வருகின்றார். தானே புறப்பட்டு திருக்கயிலாயம் போறாங்க. படை நடத்தி பெண்களை போருக்கு தயார் செய்து, பெண்களை ஒரு பெரிய போர்ப்படையாக முதல் முதலில் ஆக்கி வைத்தது அன்னை மீனாட்சி தாயார் தான். தன்னுடைய படைத்தளபதியான சுமதி தலைமையிலே தானே புறப்பட்டு, தன்னுடைய படைத்தளபதி சுமதியையும் அழைத்து கொண்டு பெரும் படையோடு கைலாயம் செல்லுகின்றாள் தாயார். வழியிலே இருந்த அத்தனை பேரும் காணாமல் போனார்கள். பெருமானை பார்த்தவுடன் தன் உயிர் மலர்ந்தாள். தன்னுடைய பாகம் என்பதை உணர்ந்தாள். அது கூட எப்படி சண்டை போடுறது? தன்னோடையே நாம சண்டை போட முடியுமா? தன்னோடையே சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் லூஸ் ஆயிரும். அது புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல லூஸ் ஆயிரும். ஒருத்தன் கல்பத்தருக்கு வந்தான், சாமி நான் என்ன கேட்டாலும் அந்த வரம் எனக்கு பலிக்கணும், அந்த மாதிரி வரம் கொடுங்க. நான் சொன்னேன், சரிப்பா, அதுக்கு என்ன, போ நம்ம ஆலமரத்துக்கீழே, விடுதியில் இருக்கிற ஆலமரத்துக்கீழே அந்த கல்ப விருட்சம், அது ஆலமரம், அந்த ஆலமரம் கல்பதரு விருட்சம், அந்த மரத்துக்கீழே தட்சிணாமூர்த்தி இருக்காரு. தட்சிணாமூர்த்தியினுடைய திருமேனி வடிவத்திலே பெருமானே சுயமா நேரம் அங்க உட்கார்ந்திருக்காரு. அவர் காதுல போய் சொல்லு. இப்பவும் சொல்றேன் கேட்டுங்க, இது ஒரு ரகசியம், சும்மா தூரம் இருந்து பேசப்படாது. அவர் ஏன்னா ஆழ்ந்த சமாதியில மௌனத்திலே இருக்கின்றவர். கிட்ட போய் காதுல போய் சொல்லுங்க, சத்தியமா செஞ்சிருவாரு.
உடனே வரம் கொடுத்துருவாரு. பெருமான் சமாதியிலே இருக்காரு, சமாதியிலிருந்து விலகிறது இல்லை. இந்த சமாதி நிலையிலேயே இருக்கும் பொழுது கேட்கிற மாதிரி காதல போய் சொன்னீங்கன்னா ரொம்ப நம்முடைய சிறுபிள்ளைத்தனமான குறும்பை ரசிப்பார். சரி சரி, புள்ள தூரமா இருந்து சொன்னா எனக்கு கேட்கல நினைச்சிட்டு காதல வந்து சொல்லுது, போகுது போட்டு காதல வந்து சொல்லுதே, அதோட நம்பிக்கைய குலைக்க கூடாது, அதுக்காகவாவது செஞ்சிருவோம் அப்படின்னு. சில நேரத்தில் நான் இந்த சத்சங்கம் பண்ணும்போது இந்த குருகுலத்து பிள்ளைகள் அப்படிதான் பண்ணும். தர்ஷனுக்கு வரும்பொழுது சீண்டி சீண்டி சொல்லுவோம், சாமி சாமி சாமி. சரி, சீண்டுதுகளே அப்படின்ற அழகுக்காக கேட்கறத கொடுத்துருவேன், வரத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிடுவேன், சரின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவேன். அது மாதிரி பெருமானோடு சீண்டி பேசுகிற இனிமையான உறவு இருக்கணும். நான் சொன்னால் அவர்கிட்ட போய் சீண்டி காதில் போய் சொல்லு, செஞ்சிருவாருன்னு. இவனும் போய் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கான், சீண்டி பெருமானே பெருமானே எனக்கு ஒரு 5 கோடி ரூபா லாட்டரியில் அடிக்கணும். பெருமானும் உடனே என்ன பண்ணியிருக்காரு, இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, சரிடா கண்ணு கவலைப்படாத, உனக்கு 5 கோடி ரூபா அடிக்கும், ஆனால் உன்னுடைய மிகப்பெரிய விரோதிக்கு 10 கோடி ரூபா அடிக்கும், பரவாயில்லையான்னு கேட்குற. இவன் அதுக்கு என்ன சாமி நல்லா வரட்டும், ஏன்னா 15 கோடி எனக்கு தான் வரப்போகுது, என்னுடைய மிகப்பெரிய விரோதியே நான் தானே, 15 கோடி எனக்கு தானே வரப்போகுதுன்னு. உடனே கரெக்டடா டேய், நீ கரெக்டா தாண்டா பேசுன, உன் குரு உனக்கு எல்லாத்தையும் ஒழுங்காத்தான் கத்து கொடுத்து வச்சிருக்காரு, சரி வச்சுக்கோன்ட்டாரு. பல நேரத்துல நம்முடைய மிகப்பெரிய விரோதியே நாம தான், நம்மளுக்குள்ளேயே சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டே என்ன ஆகிறோம், நம்முடைய மிகப்பெரிய விரோதியே நம்மளா மாறிடுறோம். ஆழ்ந்து கேளுங்கள், தாயார் படை நடத்தி திருக்கயிலாயம் சென்று வழியில இருந்தவர்கள் எல்லாரையும் காணாமல் போக வைத்துவிட்டு பெருமானை கண்டதும் தானே என்பதை தாயார் அனுபவமாக உணர்ந்து கொள்ளுகின்றார். உணர்ந்து கொண்டு தன்னையே மறந்து பெருமானோடு சுத்தாத்வைத சுகபோத நிலையிலே, சிவாத்வைத நிலையிலே ஒன்றி தன்னை மறந்து நின்றிருக்க பரமசிவ பரம்பொருளின் பேரழகிலே தன்னையே கரைத்து நின்றிருக்க பெருமான் திருவாய் மலர்ந்து என்ன வேணும், எங்க இவ்வளவு தூரம், தாயார் நாணத்திலே தலைகுனிந்து தன் கால் பெருவிரலினாலே தரையிலே கோலம் போட்டுக்கொண்டே இரு கைகளையும் இரு கைகளினால் முந்தானையை சுற்றி கொண்டு வாங்க வீட்டுக்கு போலாம், பெருமான் வருகின்றேன், முன் சென்று தயார் செய்க பின்னே வருகின்றோம் என்று தாயாரை அனுப்பிவிட்டு கிளம்பி சுந்தரபாண்டிய தேவனாக சோமசுந்தர பரம்பொருள் சொக்கநாதனாக அழகே வடிவாய் திருமேனி தாங்கி வந்து தாயாரை கரம்பற்றி சியாமலாபீட சர்வஞ்ச பீடத்தில் அமர்ந்து அருளாட்சியும் அரசாட்சியும் பொருளாட்சியும் எல்லா ஆட்சியும் தானே நின்று நடத்துகின்றான். அன்று தாயார் மீனாட்சி பரம்பொருள் பரமசிவ பரம்பொருள் சுந்தரேச பெருமான்
இவங்க ரெண்டு பேருடைய உயர்ந்த இந்த டிஎன்ஏ, அதிலிருந்து உக்கிரபாண்டியன், அதற்கு பிறகுதான் இந்த மதுரையின் வம்சமே மலருகின்றது. மதுரை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் பரமசிவ பரம்பொருளின் நேர் டிஎன்ஏ. பரமசிவ பரம்பொருள் சுந்தரேச பெருமான் பராசக்தி மீனாட்சியுடைய நேரடியான வாரிசுகள். பெருமானுடைய சக்தி உயிர்ப்பு அந்த நேர் பரம்பரை உங்கள் வாழ்க்கையிலே வெறும் இன்டென்ஷன் லெவல்லையோ ஆம்பிஷன் லெவல்லையோ வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க. உயிர்ப்பு நிலையை அடையுங்கள். வெறும் இன்டென்ஷன் லெவல்லையோ ஆம்பிஷன் லெவல்லையோ லைஃபை முடிச்சிடாதீங்க. விஷன் லெவலுக்குள்ள மலருங்கள், அந்த நிலையை அடையுங்கள். எந்த துறையானாலும் சரி, நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு என் பிறந்த நாளுக்கு போகிறது வழக்கம். ஒரு தடவை அதே மாதிரி போகும்போது கோயில் வெளியில் ஒரு நாலு பேர் இப்படித்தான் கருப்பு கொடி வச்சுட்டு, நான் கேட்டேன் எதுக்கு திருவண்ணாமலை என் சொந்த ஊர், நான் ஒரு சாமியார், ஒரு சாமியார் கோயிலுக்கு வர்றது இயற்கை தான், நான் கோயிலுக்கு தானடா வர்றேன், பிறந்த நாளுக்கு அதுக்கு ஏன் கருப்பு கொடி காட்டுறாங்க, புரியவே இல்லையே. ஆனால் ஒரு நல்ல விஷயம்னா திருவண்ணாமலையில் நாங்கள்லாம் ரொம்ப நெருக்கமான சொந்த பந்தங்கள். திருவண்ணாமலையில் ஒரு பெரிய நல்ல விஷயம், திருவண்ணாமலை பாசமான ஒரு ஊர். ஜாதி மதம் அரசியல் கட்சி கொள்கை இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு ஒரு பாசம், ஒரு பந்தம், நல்ல பாசம் இருக்கிற ஒரு ஊர். அந்த காலத்தில் அட்லீஸ்ட் நான் பிறந்து வளர்ந்தப்போ ரொம்ப இனிமையாக ஜாதி கலவரமோ மத கலவரமோ இல்லை கட்சி சார்ந்த அரசியல் சார்ந்த விரோதமோ அதெல்லாம் கூட இல்லாத, எல்லாருமே ஒன்னா இருந்துப்பாங்க, எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க, டீ குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நன்கொடை அளித்த ஊரிலே இஸ்லாமிய பெரியவர்களை நான் பார்த்துருக்கேன். ஜாதி மத பேதம் இல்லாமல் ரொம்ப இனிமையா உறவோடு இருக்கிறத நான் ரொம்ப பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய பெரியப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் சொன்ன முதல் வார்த்தை முனாஃப் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க, அவர் தான் ஃபேமிலி டாக்டர், நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி மொத்தம் அவருக்கு மட்டும்தான் தெரியும், தயவு செஞ்சு உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஊரில் எல்லாரும் ஒன்னோட ஒன்றா இருப்போம், ஜாதி பேதமும் கிடையாது, மதபேதமும் கிடையாது, கட்சி பேதமும் கிடையாது. திருவண்ணாமலையில் மட்டும் எல்லா கட்சிக்காரர்களும் கோவிலுக்கு போவாங்க, நாத்திகர்கள்லாம் கூட கோவிலுக்கு போவாங்க. நாத்திகர்கள் வெளியில் சொல்லுவாங்களே தவிர நல்லா அண்ணாமலையார் போய் பார்த்து கும்பிட்டு திருநீர் பூசி குங்குமம் வச்சுக்கிட்டு நல்லா இருப்பாங்க, அது அண்ணாமலையார் கொடுத்த வரம். ஸோ அந்த கருப்பு கொடி காட்டின அந்த குறுப்பில், அது குறுப்புனா ஒரு நாலஞ்சு பேர், அதில் நமக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க. நான் கோயிலுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்குள்ளேயே உட்காந்துருந்தேன். அந்த கருப்பு கொடி காட்டுறதுக்கு வந்திருந்தவங்க ஒரு வாசல் நின்றுட்டு இருந்தாங்க, நான் வேற வாசல் வழியாக கோயிலுக்குள்ளே போயிட்டேன். கோயிலுக்குள்ளே எத்தனை வாசல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க பாவம் முன்ன பின்ன எப்போவாவது கோயிலுக்கு வர்றவங்களே தவிர கோயில் முழுக்க தெரியாது. நாம் கோயிலுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உள்ளே இருக்கவக நமக்கு தெரியாதா, உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் எத்தனை வாசல் இருக்குது, எத்தனை சுரங்கம் இருக்கு, எத்தனை வாசல் பூலோகத்துக்கு இருக்கு, எத்தனை வாசல்
கைலாயத்துக்கு இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். அதனால நேரம் கோயிலுக்குள்ள போயிட்டோம். இந்த கொடி வச்சுட்டு நிற்கிற பசங்க கொடி வச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா கருப்பு கொடியை காமிச்சிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு போய் கொடுத்தா தானே 300 ரூபா கிடைக்கும். ஏன்னா கூலி கூட்டு வந்த பசங்க. நான் கோயிலெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு உள்ள போய் உட்காந்துக்கிட்டேன். ஒரு ரிப்போர்ட்டர், அவர் என்னுடைய தந்தையாருடைய கூட படித்தவர், வந்து எங்கிட்ட வந்து, சாமி நீங்கள் வெளியில் வரணும். நான், ஏங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து அண்ணாமலையார் தியானம் பண்ணிட்டு வரேனே. இல்லை சாமி, இந்த கருப்பு கொடி காட்டுறது கூட்டு வந்த பசங்களாம், நம்ம பசங்க 300 ரூபா ஒரு ஷிஃப்ட்டு, 4 மணி நேரம் தான் இருப்பாங்க, அவங்க வேறு ஷிஃப்ட்டு வேலைக்கு போகணும். நீங்கள் வந்தால் தானே கொடியை காமிச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க அவங்க மேலிடத்து காமிச்சா தானே சாமி 300 ரூபா கூலி வரும். நான் சொன்னேன், இது என்னடா, இது நம்ம ஊர் பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு கூலி வராமல் போகவும் கூடாது. ஆனால் நான் கொஞ்சம் நேரம் அண்ணா, இன்றைக்கி தான் என் பிறந்த நாள், நான் கொஞ்சம் நேரம் அண்ணாமலையார் தியானம் பண்ணிட்டு வரேன், 2 ஷிஃப்ட் கூலி வாங்கிட்டு இருக்கு சொல்லம்பா. இல்லை சாமி, அவங்கள 1 ஷிஃப்ட் கூலிக்கு தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களாம். நீங்கள் வேறு கோயிலுக்குள்ளே வரும்போது வேறு வழியாக வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு கொடியை காட்டி அவங்க ஃபோட்டோ எடுக்க முடியல. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், அண்ணாமலை இது யார், ஃபோனை போட்டு கூட பேசலாம் அப்படின்னு. நம்ம ஊரில் எல்லாரும் ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப இனிமையானவர்கள். ஃபோனை போட்டு அவர் தொடச்சி ரொம்ப பவ்யமாக அவர் சொல்கிறார், ஏய் சாமியே பேசுகிறாங்க, சாமியே பேசுகிறாங்களாம், பேசு பேசு கொடுத்தாரு. நம்ம அம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். தம்பி உங்களைய பார்க்கத்தான் தம்பி வந்தேன். யார், கருப்பு கொடி வச்சுட்டு நிற்கிறவர், காலையிலேருந்து காத்துட்ருக்குறேன் தம்பி, நீ கொஞ்சம் வெளியில் வந்தீங்கன்னா கொடியை காமிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் சொன்னேன், ஏமாமா அம்மனியம்மன் கோபுரத்தை நின்னீங்க, உன் கூட வந்தவங்களாம் சொன்னாங்க தம்பி நீ அந்த வழியாக தான் உள்ளே வருவேன்னு, நீ பெரிய கோபுரம் வழியாக உள்ளே போயிட்ட போல இருக்கு. நான் சொன்னேன், ஏமாமா கூட கூப்பிட்டு வந்த பசங்களுக்கு தெரியுமில்ல பெரிய கோபுரம் எங்கே இருக்குன்னு. இல்லை தம்பி, அவனுக்கு கோயில் பக்கமே வந்ததில்லை, நீ வர்றியேன்னு கொடி காட்டுறதாக கூப்பிட்டு வந்தேன். அவனுங்க வேற ஊர் பசங்க தம்பி, நம்ம உள்ளூர் பசங்க யாரும் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டாருங்க. வேற ஊர்லேருந்து ராத்திரி பஸ்ஸோட பஸ் வச்சு கூப்பிட்டு வந்தோம். ஏமாமா உள்ளூரில் ஒருத்தங்க கூட வரலையா, என்ன தம்பி உனக்கு கருப்பு கொடி காட்டுறது உள்ளூர் பையன் அவன் வருவேன்னு சொல்கிறானுங்க. திருவண்ணாமலை பசங்கள்லாம் பாச பசங்க, வரமாட்டேங்கிறானுங்க. வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்தோம் தம்பி, நீ கொஞ்சம் வந்தீன்னா கொடியை காமிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம்ல. நான் நினச்சேன் படுத்தே விட்டான்கள் ஐயா, கருப்பு கொடி காட்டுறதுக்கு கெஞ்சரியே. சரிமாமா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, தியானம் பண்ணிட்டு அப்புறமா சொல்கிறேன். உள்ளூர் பசங்களாக இருந்தால் கட்டாயம் போயிருந்துருக்கலாம், ஏன்னா நம்ம பசங்க. சரி வெளியூர்காரங்க தானே சொல்கிறீங்க, அப்புறம் பார்க்கலான்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். திருவண்ணாமலையில் நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு 3வது வீடு மனோகர் ரேடியோ ஹவுஸ்னு ஒரு ரேடியோ வாட்செல்லாம் ரிப்பேர் பண்ணுற கடை. அந்த ஓனர் பேர் மனோகர், ரொம்ப நல்லவர், மாமா மாமான்னு கூப்பிடுவோம். அவருக்கு ஏதோ ஒரு மனசு சங்கடமான நேரத்தில் இந்த 2-3 பேர் நாத்திகமெல்லாம் பேசி அவரை ஒரு ஒரு பாலிஷ்டான ஒரு நாத்திகர் மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் தனக்கே நாத்திகத்தின் மேலே பெரிய கொள்கை பிடிப்புலாம் இருக்கான்னு கிடையாது, ஆனால் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா சிரிச்சு பழகுவார். அந்த உறவுகளை முறிச்சிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாதனால அவங்க சொன்னதை கேட்டுட்டு சரி சரிப்பா சரி சரிப்பா அப்படின்னு அப்படியே ஒரு நாத்திகம் மாதிரியே இருந்துருவார் கண்டு காணாமல். இந்த கடையை திறக்கிறதுக்கு அவங்க கொள்கைப்படி ஒரு விதவையை தான் கூட்டு வந்து திறக்கணும். இவருக்கு உள்ளூர பயம், விதவையை கூட்டு வந்து திறந்து கடை நாசமாக போயிருச்சுன்னா இந்த உசுப்பேத்தி விட்ட பசங்களா வாழ்க்கைக்கு வழி பண்ணுவானுங்க, இது என்னடா பண்ணுறது. அவரோ ரொம்ப நல்லவர். அவர் என்ன பண்ணார், ஊர் முழுக்க தேட ஆரம்பித்தார். விதவையாகவும் இருக்கணும், ஆனால் தொட்டதெல்லாம் தொலங்குற ராசியான அம்மா பெரியவங்க யாராவது இருக்காங்களா,
அப்படின்னு மெதுவா தேடினார். தேடினா என்னுடைய பாட்டி அனுசியாமா ரொம்ப நல்லவங்க, தினமும் தவறாம அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. பக்தியின் வடிவம் சிவப்பழம். கடைசி செத்து போன அன்னைக்கு கூட போய் நடந்து போய் அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வந்து கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு படுத்து இறந்து போயிட்டாங்க. அவ்வளவுதான், ஒரு நாள் தவறாது அண்ணாமலையாரை தரிசனம் செய்து என்ன பிறப்பு, என்ன வாழ்க்கை அப்பா. இந்த சிவபக்தி நினைத்து கூட பார்க்க முடியாத சிவபக்தி. ஊருக்குள்ள இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பேர், இந்த அம்மா என்ன தொட்டாலும் அது விளங்கும் அது தொலங்கும்னு சிவபக்தியினால. சின்ன வயசுலேயே பாட்டனார் இறந்து விட்டார். இளம் விதவை, அதாவது மொத்தம் மூணு பசங்க, ரெண்டு மகன் ஒரு மகள். முதல் மகனுக்கு திருமணமாவதற்கு முன்பாகவே கணவன் இறந்து விட்டார். தனி பெண்ணாக இருந்து, இளம் விதவையாக இருந்து, பரமசிவனையே தன்னுடைய வாழ்க்கை துணையாக கருதி, கற்போடும் நேர்மையோடும் வாழ்ந்து, மூன்று குழந்தைகளையும், ரெண்டு குழந்தைகளை ஆண்களை படிக்க வைத்து, பெண்ணை படிக்க வைத்து திருமணமும் செய்து கொடுத்து, மூணு பேரையும் வாழ்க்கையில நல்லபடியா கரை தேர்த்தி, அவங்க இருந்த சோசியல் ஸ்டேட்டஸை விட ஹையர் ஸ்டேட்டஸுக்கு புஷ் பண்ணி விட்டது மட்டும் இல்லாம, ஊருக்குள்ள தன்னால் ஆன எல்லா விதமான சமூக சேவையும் பண்ணுவாங்க. எந்த வீட்டில் நல்லது கெட்டதுனால முதல்ல போய் நின்று வாலண்டியர் சர்வீஸ். இந்த மாதிரி பெரியவங்களை எல்லாம் மதிக்காததுனால தான் இன்னைக்கு மேரேஜ் கேட்டரிங்க்கு கூட லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு லூசுத்தனமா தெரியறீங்க. அப்பெல்லாம் ஊருக்குள்ள ஒரு மேரேஜ்னா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் ஏஜென்சி, மேரேஜ் கேட்டரரு, மேரேஜ் புரோக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. என் பாட்டி, என் பாட்டி கூட இன்னொரு ரெண்டு நாலஞ்சு பாட்டிங்க சுத்திட்டு இருக்கோம், அதுகளுக்கு சொல்லுவாங்க அவ்வளவுதான். இதுக போய் உட்காந்து கல்யாண பத்திரிகை எழுதி அந்த பத்திரிகையில மஞ்ச தடவுறதுல இருந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு அந்த பொண்ணு கையில பால் சொம்ப கொடுத்து உள்ள அனுப்பி கதவை பூட்டிட்டு வர்ற வரைக்கும் அத்தனையும் வாலண்டியரா ஒரு பைசா வாங்காம செஞ்சுட்டு மறுநாள் காலையில இதுகளுக்கு என்னன்னா வெத்தலை பாக்கும், அதுல தடவிக்கிற சுண்ணாம்பும் தான் தின்னுட்டு, டேய் மாமா எல்லாம் வேலை முடிஞ்சு போச்சு, சாவிய புறத்தடியில வச்சிருக்கேன், தவறாம அதை எடுத்து கொண்டாட்டிட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். மேரேஜ் புரோக்கரு, மேரேஜ் ஏஜென்சி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சீமந்தமானாலும் சரி செத்தாலும் சரி இந்த நாலு பேர் சேர்ந்து அத்தனையும் நடத்திடுவாங்க. என்ன வாழ்க்கை முறை! மனோகர் மாமா வந்து என் பாட்டியை கேட்கிறாரு, பாட்டி பாட்டி என் கூட இருக்கிற பசங்கள்லாம் இந்த சாமி இல்லைன்ற நாத்திக பசங்க, அவனுங்கெல்லாம் ஒரு விதவையை வச்சு மட்டும்தான் கடையை திறக்கணும்னு ஒரே கலாட்டா பண்ணுறாங்க. எனக்கோ பயமாக இருக்குது, ஏதாவது ஒரு பொம்பளை வந்து கை வச்சு கடன் ஆசமாக போயிடுச்சுன்னா, போட்ட மனம் போச்சுன்னா கஞ்சிக்கு வழி என்ன பண்ணுறதுதாயே, டீ கூட நான் வாங்கி கொடுத்தா தான் இந்த பசங்க வந்து உட்காந்துரு குடிப்பானுங்க, அவனுங்களா ஒரு நாள் டீ வாங்கி கூட கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் எனக்கும் ஒரு நாலு பேர் பேச்சு துணைக்கு வேணுமில்ல, அதுக்காக அந்த பசங்களை வச்சுருக்கேன். நீ வந்து கொஞ்சம் கடையை திறந்து வையன், பாட்டி சொல்லிச்சு. அதுக்கு என்ன தம்பி திறந்து வச்சிட்றேன், ஒன்றும் கவலைப்படாத. உடனே இவர் சொல்கிறாரு, பாட்டி பாட்டி ராவு காலத்தில் திறக்கணும்னு சொல்கிறாங்க. பாட்டி சொல்லிச்சு, அதெல்லாம் முடியாது, ராவு காலத்திலாம் திறக்க மாட்டேன். என்னை வந்து கூப்பிட்டு திறந்து வைக்கணும்னு சொன்னால் திறந்து வைக்கிறேன், ஆனால் ராவு காலத்திலாம் திறக்க மாட்டேன். இவருக்கு ஒரே சங்கடம், என்ன பாட்டி ராவு காலத்தில் தான் திறக்கணும், ஒரு விதவையை வச்சு தான் திறக்கணுங்கிறானுங்க,
நான் என்ன பாட்டி பண்ணுவேன், பாட்டி ஒரு ஐடியா கொடுத்துச்சு, சரி நீ கவலைப்படாத, நீ ரேடியோ கடை வச்சிருக்க, இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ற கடை தான் வச்சிருக்க, இந்த லுச்சா பசங்க ஒரு வாட்சி கூட கதி இல்லாம சுத்தர பிச்சைக்கார நாயிங்க தான், நீ என்ன பண்ணு, உன் கடை வாட்ச் தான் டைம் பார்ப்பானுங்க இவனுங்க, கடை வாட்சில் டைமை கொஞ்சம் மாத்திரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன், வர்றது கொஞ்சம் மெதுவாக வர்றேன், அதுக்குள்ள ராவுகாலம் போயிரும், ஆனால் உன் கடை வாட்சிப்படி ராவுகாலமாக காட்டும், அந்த மாதிரி பண்ணிக்கோ, நான் வந்து திறந்து வச்சிட்றேன். மாமாவுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே பண்ணிடுறேன் பாட்டி, நல்லா தெரிஞ்சுக்குங்க, நான் இப்போ சொல்கிற அந்த அத்தனை கதையும் சத்தியம், இதுக்கு சாட்சிங்க ஊருக்குள்ள இருக்காங்க, பக்திக்காகவும் ஆத்மப்பிரியாவும் ஜோதிக்காவும் ஊருக்குள்ள போய் தேடுங்க, அந்த மனோகர மாமா இன்னும் உயிரோடு இருக்காரு, அவர் கடையோட பத்திரிக்கை கிடைச்சதுன்னா கட்டாயம் உங்களால எடுத்துட்டு வர முடியும், அனுசுயா அம்மா தான் திறந்தாங்க, ராகுகாலத்துல தான் திறந்தாங்க, ஆனா ராகுகாலம் இல்லாத ராகுகாலம், ராகுகாலம்னு பத்திரிகையில போட்டு கடையில இருக்க வாட்ச ராகுகாலமா காட்ட வச்சு, ஆனா ராகுகாலம் இல்லாத நேரத்துல தம்மா போய் திறந்தாங்க, இதெல்லாம் சத்தியம், ஊர்ல இருக்கிறவங்க தேடி பாருங்க, இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு. சரி, ஒரு வழியா நம்ம அதே மாதிரி என்ன பண்ணுச்சு, கோயிலுக்கு போய் அந்த காலத்தில் இந்த டைம் பார்க்கறதுக்கு, கோவிலில் நடக்கிற பூஜை தான் டைம் பார்க்கறதுக்கு ஊருக்குள்ள வழி, சங்கு ஊதுவார்கள், காலையில் 8 மணிக்கு ஒரு சங்கு, மதியானம் 12 மணிக்கு ஒரு சங்கு, சாயந்தரம் 4 மணிக்கு ஒரு சங்கு, 3 சங்கு ஊதுவார்கள். திருவண்ணாமலையில் பெரிய தெருன்னு ஒரு தெரு மேடு, அந்த மேட்டு மேலே அந்த சங்கு ஊதுற மெஷின் இருக்கும். ஊருக்குள்ள அண்ணாமலையார் கோவிலுக்குள்ள மணி அடிப்பார்கள், ஒரு ஒரு கால பூஜைக்கும் மணி அடிப்பார்கள். அந்த மணி அடி மணி சத்தம் வச்சு தெரிஞ்சுப்போம், 2 வேளை வேட்டு, 3 வேளை சங்கு, 6 வேளை மணி, இதுதான் ஊர்ல டைம் பார்த்துக்கிறதுக்கான வழி. எல்லார் வீட்லையும் வாட்ச் இருக்காது, எல்லார் கையிலையும் வாட்ச் இருக்காது. 3 சங்கு 2 வேட்டு, காலையில பூஜையப்போ கோவிலில் மணி அடித்து வேட்டு போடுவாங்க, சாயந்தரம் பூஜையப்போ கோயிலில் மணி அடித்து வேட்டு போடுவார்கள். 3 சங்கு 2 வேட்டு 6 மணி, இதை வச்சு தான் நாங்கள் டைமை தெரிஞ்சுப்போம். 30 வருஷத்துக்கு முந்தைய திருவண்ணாமலையில் வாழ்ந்த அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது அத்தனையும் மலரும் நினைவுகளாக புரியும். கடைசியாக இந்த அம்மா அதே மாதிரி சொன்ன மாதிரியே லேட்டாக வருது, இவரும் கடையில் இருக்கிற ஒரு வாட்சை கரெக்டாக கரெக்ட் பண்ணி, உண்மையில் ராகுகாலம் இல்லாத ஆனால் வாட்சிப்படி ராகுகாலம் காட்டுற நேரம் பார்த்து இந்த அம்மா வந்து கடையை திறந்து வச்சிருது. இது தொட்டதெல்லாம் விளங்குன்றதுனால கடை நல்லா நடக்குது, ரெண்டு பக்கத்தையும் ரெண்டு தரப்பையும் திருப்தி பண்ணி ஒரு மனோகர் மாமா நல்லா கடையை நடத்துறாரு. அவருக்கு என் மேல ரொம்ப பாசம், ரொம்ப பற்று. அந்த கடைக்கு வர சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு, டேய் பாடுறா, இந்த சாமியார் பையன் பாடுறா, இப்படி வக்கனையா பேசுறான் பாடுறா. நான் கோவில்ல இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்வார்கள், கீத கோகிலம்னு ஒரு அம்மா, ஒரு அதிசயம் என்னன்னா, அவங்களுக்கு மேடையில ஏறி ராமாயணம் சொல்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் வாய் பேச வரும், ராமாயணம் முடிஞ்ச உடனே திரும்ப ஊமையாயிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, பொய் கிடையாது, உண்மையிலேயே சத்தியம், கீத கோகிலம்னு அவங்க பேரு. திருவண்ணாமலைக்கு வந்து வருஷா வருஷம் ராமாயணம் சொல்வார்கள், ராமர் பாதம் வச்சிருப்பாங்க, தினம் அதை பூஜை பண்ணுவாங்க, அந்த ராமர் பாதத்துல சப்ளாக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அதை அந்த சப்ளாக்கட்டையை அடிச்சுத்தான் ராமாயணம் சொல்லுவார்கள். இந்த சப்ளாக்கட்டையை ராமர் பாதத்தை வணங்கி சப்ளாக்கட்டையை எடுத்து ராமநாம சங்கீர்த்தனம் ஆரம்பிச்ச உடனே வாய் வந்துடும், கதையை முடிச்சுட்டு சப்ளாக்கட்டையை ராமர் பாதத்தில் வச்ச உடனே வாய் போயிடும், ஊமையாயிருவாங்க, பேச முடியாது. நடிக்கிறாங்களோ அப்படின்லாம் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் முட்டாள்தனம், வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பல தர நானே பார்த்துருக்கேன், பேச வராது, குத்துனா கூட இல்லை கீழே விழுந்துட்டா கூட கத்த மாட்டாங்க, கத்தி நான் பார்த்ததில்ல
அவ்வளவுதான் வரும், பேச வராது. சப்ளாக்கட்டை கையில் எடுத்தா மட்டும்தான் பேச வரும். அனுமான் தரிசனம் கொடுத்து ராமநாமம் சொல்லி ராமாயணம் ஆரம்பிச்சா தான் பேச வரும், இல்லைன்னா பேச வராது. ஊரில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட பக்திகெல்லாம் போய் விசாரிங்க, இன்னமும் அந்த அம்மா கீத கோகிலத்தோட ஃபோட்டோ நமக்கு கிடைக்கும், அவங்கள பற்றி இந்த நான் சொல்கிற தகவல்கள்லாம் உண்மைன்னு உங்களால் சாட்சிகள் எவிடன்ஸோடு திரட்ட முடியும். தனுசுன்னு ஊர் பெரியவங்க, அவர் தான் இந்த கீத கோகிலம் அம்மாவோட ராமாயணம் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவார். இன்னமும் அவங்களாம் இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல. தனுசு இருக்காருன்னு தெரியும், ஆனால் கீத கோகிலம் இருக்காங்களான்னு தெரியலை. அந்த அம்மா ராமாயணம் சொல்லும்போதெல்லாம் போய் கேட்டுட்டு வீட்டில் வந்து அதை அப்படியே சொல்லுவேன். மனோகர் மாமாவுக்கு நான் ராமாயணம் சொல்றது ரொம்ப சந்தோஷம். இந்த வாட்ச் எல்லாம் ரிப்பேர் பண்ற இந்த டேபிள் ஒன்று இருக்கும், அந்த டேபிள் தான் என்னுடைய முதல் பிரசங்க மேடை. அது மேலே மேடை மேலே தூக்கி உட்கார வச்சிருவாரு. இந்த டேபிள் மேலே தூக்கி உட்கார வச்சிருவேன், நான் கையை வச்சுட்டு உட்காந்து அந்த அம்மா சொல்ற மாதிரியே கையை காலெல்லாம் ஆட்டி அந்த கதையெல்லாம் சொல்லுவேன். அந்த சின்ன பசங்க, அந்த வீதியில் விளையாடிட்டு இருக்கிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு அதுக்களையெல்லாம் திட்டுவார், டேய் அசமந்தங்களா பாடுற இந்த சாமியார் பையன் என்ன அழகா கதை சொல்கிறான் பாடுற. பக்கத்து வீட்டம்மா, அதாவது நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கும் மூணாவது வீடு தான் இந்த மனோகர் ரேடியோஸ் கடை. அந்த வீட்டுக்கும் இந்த கடைக்கும் நடுவில் ஒரு வீடு, பட்டம்மான ஒரு பாட்டி. அவங்க வேலை என்னன்னா பாயசம் பண்ணி, பால் பாயசம் பண்ணி இந்த கதை கேட்குற குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு எனக்கும் கொடுப்பாங்க. பாயச பாட்டி பாயச பாட்டினே கூப்பிடுவோம் நாங்கள், ரொம்ப நல்லவங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா போதும், இந்த பாயசம் போண்டா எதையாவது செஞ்சுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு ஒரு நாள் கூட தனியாக சாப்பிட மாட்டாங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுவாங்க, இந்த ரோட்ல விளையாடிட்டு இருக்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு அதுகளுக்கெல்லாம் கொடுத்து நம்முடைய முதல் பிரசங்க மேடை மனோகர் ரேடியோ ஹவுஸுடைய டேபிள் தான், அவருடைய அந்த கடை டேபிள் தான். என்னுடைய பாட்டி அனுசுயா அம்மாள் முதல் நம்முடைய பிரசங்க மேடை வந்து அந்த மனோகர் ரேடியோ ஹவுஸ்ன்ற அவரு அந்த கடைக்காரர் அவருடைய டேபிள் தான் முதல் பிரசங்க மேடை. பக்திகாலெல்லாம் போய் தேடுனா அந்த கடை இன்னமும் இருக்குன்னா, அவங்க அவங்களுடைய அந்த டேபிளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முதல் ஒரு முக்கியமான பொருள் அந்த டேபிள். பட்டம்மா தான் நம்முடைய முதல் வாலண்டியர். நம்ம பிரசங்கங்களுக்கெல்லாம் வர்றவங்களுக்கு யார் அந்த நாலஞ்சு ரோட்ல விளையாடிட்டு குழந்தைங்க மூக்கு வழிஞ்சிட்டு சட்டை போடாமல் வெறும் ட்ரௌசர் மட்டும் போட்டு அந்த ட்ரௌசர் மேலே அண்ணா கூட எடுத்து விட்டுட்டு அந்த குழந்தைங்க தான். ஆர்கனைசர் மனோகர் ரேடியோ ஹவுஸ் மனோகர் மாமா தான். இந்த பாட்டி பட்டம்மா தான் பாயசம் வடை ஏதாவது பண்ணிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்கும். அந்த பாட்டி பண்ணிட்டு வர முடியலன்னா இவர் மாமா டீ வாங்கி எல்லாம் பசங்களுக்கெல்லாம் கொடுப்பார். ஸோ ஏதாவது கொடுக்கறதுனால அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பாரு. இந்த பசங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு தான் என்ன கதை சொல்ல சொல்லுவார். ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர். சொற்ப வருமானம், பெரிய வருமானம்லாம் கிடையாது, சொற்ப வருமானம். ஆனால் அதை இனிமையாக வர்றவங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்து பேசி பழகி பல பேர்கிட்ட இந்த ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது பணமே வாங்க மாட்டார். சால்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெஷின் மாதிரி வச்சுருப்பார், ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணுவாங்க. அந்த ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பணம் வாங்குவார். வெறுமனே சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தால், பாப்பா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணேன் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு அந்த வாட்சு ரேடியோ இதெல்லாம் அப்படியே கொடுத்துருவார், பணம் வாங்க மாட்டார். ஹீட் பண்ணி சால்டரிங் பண்ணுற வேலை பண்ணால் மட்டும்தான் பணம் வாங்குவார், அதுவும் 2 ரூபா 3 ரூபா 5 ரூபா. நல்ல மனிதர், ரொம்ப இனிமையானவர். ஒரு நாள் அவர் கடை டேபிள் மேல உட்காந்துட்டு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அன்னைக்கு பார்த்து இந்த வம்பு பண்ற பகுத்து ஒண்ணு அங்க வந்துருச்சு. வந்து
டேய் சாமியார் பையா, சாமியார் பையா, நீ என்னென்னவோ கதையெல்லாம் சொல்றியே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியா? எனக்கு உடனே ஐயோ ஐயோ இது என்னடா இது, சரி சொல்லுவோம் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சி, திருவண்ணாமலையில் இந்த சாத்தனூர் டேம் போகிற ரோடில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த இடத்துல காமராஜர் சிலை இருக்கும். காமராஜர் சம்பந்தப்பட்ட நாட்கள் எல்லாம் எங்கள் பாட்டி அங்கே போவாங்க, அங்கே கொடியெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு மிட்டாயெல்லாம் கொடுப்பாங்க, என்னை கூடயே கூப்பிட்டு போவாங்க. என் பாட்டி எங்கே போனாலும் என்னை கூட கூப்பிட்டு போவாங்க, கூடயே கூப்பிட்டு போய் இந்த மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பார்ப்போம், அந்த படிக்கட்டு மேலே ஏறி போய் மாலை போட்டு அந்த சிலைக்கு. அதே மாதிரி அங்கே ஒரு நாலஞ்சு ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து பேசுவாங்க, அவர் காமராஜரை பற்றிலாம் சொல்லுவாங்க. நான் கேட்டேன், பாட்டி இவர் இவருக்கு ஏன் சிலை வச்சு மாலை போடுறோன்னு. அவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க, தம்பி இவர் நிறைய டேம் எல்லாம் கட்டியிருக்காங்க, ஸ்கூல் எல்லாம் கட்டியிருக்காங்க. டேம்னா என்ன பாட்டின்னு கேட்டேன். டேம்னா எனக்கு தெரியாதப்போ, டேம்னா என்னென்னு. இந்த சாத்தனூர் அணை இருக்குல்லப்பா அந்த மாதிரி தான், அதுதான் டேம் அப்படின்னாங்க. அப்புறம் கூட்டு போய் ஒரு தரம் காட்டினாங்க. ஓ சரி சரி, இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு சிலை வைக்கிறது சரிதான். ஏன்னா எனக்கு அப்போது மனசில் இருந்தது என்னென்னா, கோவில் கட்டுறது மட்டும்தான் பெரிய வேலை உலகத்திலேயே. அதனால் கோயில் கட்டி அந்த இடத்துல யார் அந்த கட்டினவங்களுக்கெல்லாம் சிலை வச்சுருந்தா அது ஓகே, இவங்களுக்கெல்லாம் ஏன் சிலை வைக்கிறாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பாட்டி சொன்னோடனே புரிஞ்சிருச்சு, ஓஹோ இவங்க இவங்களும் பெரிய வேலை பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு சிலை வச்சது நல்லது. அதே மாதிரி ஊருக்குள்ளார் சிலையும் இருந்தது, அங்கேயும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இவர் மனோகர் மாமா என்னை கூப்பிட்டு போனார். அவர் மாமா எங்கே கூப்பிட்டாலும் கூட போயிடுவேன். அவர் ரொம்ப நல்லவர்ன்றதுனால, ஃபேமிலியோட ரொம்ப நாள் பழக்கம்ன்றதுனால, அம்மா மனோகர் மாமா கூப்பிட்டா அனுப்பிடுவாங்க. அவர் கூப்பிட்டு போனார், அவங்க அந்த சிலைக்கும் மாலை போட்டாங்க. நான் மிட்டாயெல்லாம் கொடுக்கல, மாலை மட்டும் போட்டாங்க. கொஞ்சம் நேரம் பேசினாங்க, அப்புறம் நான் திரும்பி வந்துட்டோம். அன்னைக்கு கடையில் உட்காந்துருக்கும் போது நான் கேட்டேன், மாமா மாமா இவருக்கு ஏன் சிலை வச்சு மாலை போடுற மாமா, இவரும் டேம் எல்லாம் ஏதாவது கட்டினாரான்னு. உடனே அவருக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை. டேய் சும்மா கேள்வி கேட்காதரா, சும்மாறா சாமியார் பையா, எப்போ பார்த்தாலும் நச நசன்னு கேள்வி கேட்டு. சரி நானும் மாமாவுக்கு பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டேன், கேட்கறதில்ல, கேட்கல. அன்னைக்கு இந்த பகுத்தொன்று அங்கே வந்திருந்தது, வந்து என்கிட்ட, டேய் சாமியார் பையா என்னென்னவோ கேட்குறியே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவியான்னு கேட்டேன். நான் அன்னைக்கு பார்த்து கேட்டேன், சரி நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் சொல்கிறேன், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு கேட்டேன். கேள்றா அப்படின்ட்டார். அவர் ஏதோ ரெண்டு மூணு கேள்வி கேட்டார். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் கேட்டேன், அண்ணே இந்த காமராஜர் சிலைக்கு மாலை போட்டாங்க, அவர் இந்த டேம் எல்லாம் கட்டினாங்கன்னு சொன்னாங்க, கரெக்டு, சிலைக்கு கூப்பிட்டு போய் மாலை போட்டிங்க, அது ஏன்னு சொல்லண்ணே. அவர் உடனே, ஏய் அவரால் தான் இந்த சமத்துவம் சமம் சமம் எல்லாம் சமம் அப்படின்னு ஆச்சுரா. நான் சமம்னா என்ன அண்ணே சொல்லுண்ணே. ஏய் நீ கோயிலுக்கு போகிறல தினம், உன்னைய கருவறைக்குள்ளே விடுறாங்களா, விடமாட்டேன்றாங்க பாத்தியா, நீ என்னதான் கோயிலுக்கு பூ கட்டிட்டு போ, துணி எடுத்துகிட்டு போ, தேங்காய் பழம் எடுத்துகிட்டு போ, அவங்க குறுக்களே தான் உள்ளே இருக்காங்க, உன்னை கருவறைக்குள்ள விடுறாங்களா, விடமாட்டேன்றாங்கல்ல, இந்த மாதிரி வேறுபாடெல்லாம் மாத்தி எல்லாரையும் சமமாக்குறதுக்கு அவர் போராடினாரா,
எனக்கு உடனே புரியல. மனோகர் மாமாவை பார்த்து, மாமா மாமா என்னடா தம்பி அப்படின்னாரு. மாமா இங்க நம்ம கடையில ஆக்சுவலா முன்னாடி ஃப்ரண்ட் போர்ஷன்ல தான் அந்த டேபிள் இருக்கும். அந்த கடையிலேயே பின்னாடி ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருக்கும், கண்ணாடி கூண்டு மாதிரி. அங்கதான் இந்த வாட்ச் எல்லாம் கண்ணில் ஒரு கிளாஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவர் ரிப்பேர் பண்ணுவார். அதுங்க லைட் இருக்கும், ஸ்பெஷல் லைட் இருக்கும், அந்த கண்ணு கிளாஸ் இருக்கும், சால்டரிங் பண்ணுற அந்த மெஷின் இதெல்லாம் இருக்கும், அந்த சாமான்லாம் பிரித்து போட்டு வச்சுருக்கோம். அங்கே தான் அசம்பிளி பண்ணுவார். அது ஒரு சின்ன கிளாஸ் கேபின் மாதிரி இருக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், மாமா மாமா யார் வந்தாலும் இந்த இடத்துல உட்கார வைக்கிறீங்க, அந்த கேபினுக்குள்ளே நீங்கள் மட்டும்தானே மாமா போகிறீங்கன்னு கேட்டேன். அவர் உடனே என் தலையில் தட்டி, நீ பேச்சார பிடிச்சவன்டா. நான் கேட்டேன், கஸ்டமர் ரிப்பேருக்கு கொடுக்க வர்றவங்கெல்லாம் இந்த வரைக்கும் வந்தால் போதும், அந்த இடத்துல ரிப்பேர் பண்ணுறவங்க மட்டும்தானே மாமா போக முடியும். அவர் சொன்னார், ஆமாண்டாகனு. ஏன்னா ரிப்பேருக்கு கொடுக்க வர்றவங்க இந்த இடத்துக்கு வந்தால் போதும், அவங்களுக்கு ரிப்பேர் பண்ண தெரியாது, அந்த சாமான்களை பொருட்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நான் அந்த இடத்துல அவங்கள விட்டேனா அவங்க எதையாவது உடச்சி இல்லை ரிப்பேர் பண்ணுற வேலையை கெடுத்துருவாங்க, ஒழுங்காக நடக்காது தம்பி. அதனால தான் இவங்களை இது வரைக்கும் விடுறேன், நான் மட்டும்தான் அந்த இடத்துல போய் உட்காந்து பண்ணுறேன். நான் கேட்டேன், இது சமம் இல்லையே மாமா. சமம்னா ரிப்பேருக்கு கொடுக்கறதுக்கு வர்ற பையனையும் அங்கே உடனும் இல்லை. ஐயா, சாமி கும்பிட போறவன் வேற, சாமிக்கு சேவை பண்ணி அந்த இடத்த முறையா மெயின்டைன் பண்ணி பாதுகாத்து அந்த சக்தி மண்டலத்தை வச்சிருக்கிறது வேற. இந்த ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்விதான் அந்த பகுத்து. அவனுக்கு பதில் சொல்ல முடியல. உடனே என்ன பண்ணா, அந்த சால்டரிங் பண்ற மெஷினை கையில் எடுத்துக்கிட்டு இவனுக்கு ஷாக் கொடுத்து இப்பயே சாவடிக்கணும்னு, இல்லைன்னா இவன் நம்மளுக்கு காலத்துக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருப்பான் போல அப்படின்னாரு. மாமா, மனோகர் மாமாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உடனே அவனை பார்த்துடே, இப்படிலாம் பேசுன, கடையை விட்டு வெளியில் போ, என் தம்பியை பார்த்து இப்படி பேசுகிற அப்படின்னு அவனை நிறுத்த பார்க்குறாரு. ஆனால் இவனுங்களுக்கு வயலன்ஸ் வந்து வம்சமாக வர்றதாச்சே. அவன் அந்த சால்டரிங் மிஷினை என் மேலே வச்சுட்டான். அடுத்து நடந்தது என்ன, நாளை சத்சங்கத்தில் காண்போம். Intention, ambition, vision, நோக்கு போக்கு உயிர்ப்பு, இந்த சத்தியங்களை தொடர்ந்து அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்தம் சக்தி ஆவேஷ்கரனா ஆரம்பிக்கலாம். நின்று உட்கார்ந்து பகவானை மூன்றாம் கண்ணில் நினைச்சு சத்குரு வந்தனம் சொல்லி ஆரம்பிக்கலாம். நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் வன்வாதீதம் ககனசதிஷம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி.
நித்யானந்தம். எல்லாரும் ஸ்ரீ கைலாஷா கோட்டியார் மேனிஃபெஸ்டிங் பவர் செஷனுக்கு வந்ததுக்கு வணக்கம். ஒவ்வொரு விஷயமும் பகவான் நம்மளுக்கு ஆழமா அந்த புரிதல் கொடுத்து அந்த மேலும் மேலும் அந்த உயர்ஞான சத்தியத்தை நம்ம வாழ்க்கை முறையா மாத்தணும் அப்படின்னு பார்க்கறாங்க. எப்படி நம்ம வாழ்க்கை முறையா மாத்துறது, அதுக்குதான் பரமசிவோகம் லெவல் 2 ப்ரோக்ராம் நம்மளுக்கு எல்லாருக்கும் அழகா அருமையா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அதுல கலந்துக்கலாம். யாரெல்லாம் இப்போ பாக்குறீங்களோ நீங்க எல்லாருமே அதுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி ஒரு புதுமையான ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்கும் போது அவ்வளோ அடுத்த பரிமாணம், அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா, அவ்வளோ ஸ்பெஷலா, அவ்வளோ அருமையா நடக்கிறது. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பகவானோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எவ்வளோ அருமையா பகவானே நம்மளை அடுத்த பரிமாணத்துக்கு ரெடி பண்றார். இப்போ உலகத்தை பார்த்தீங்கன்னா வெறும் வைரஸ் மட்டும் இல்லை, அவ்வளோ அவ்வளோ கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பேங்க் கரப்சி டிக்ளேர் பண்றது, பெரிய எக்கனாமிக் கிராஷ் வரப்போறது. அப்போ எத்தனை பேருக்கு வேலைக்கு போகும், எத்தனை ப்ராப்ளம்ஸ் வரும்னு தெரியாது. அதனால எத்தனை வியாதியும் ப்ராப்ளமும், எத்தனை கஷ்டமும், எத்தனை குடும்பத்துக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரப்போகுதோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இதனால நடக்க போகுது. பட் இது எல்லாமே நம்ம தடுக்கணும், நம்மளை எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா அது பகவானோட கிருபை இருந்தா போறோம். எல்லாருமே அந்த பகவான் கிருபை இருக்க இப்போ தேடி போறாங்க. நம்ம வீட்டுல எதுவும் நடந்துடக்கூடாது, வெறும் இந்த வைரஸ் மட்டும் இல்ல அட்டாக்கு, எக்கனாமிக் அட்டாக்கும் நடக்கிறது. இவ்வளோ கஷ்டம், துயரம், துன்பம் எல்லா விதத்திலையும் எப்பவுமே பகவான் சொல்லுவாங்க அந்த பெரிய மகாமாயை தான் நம்மளோட வெல்த் எல்லாம். நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை வெல்த்தும் ஒரு பெரிய மாயை, அதுதான் நம்பி நம்ம இருக்கோன்றத அது அழிச்சு காமிக்கும் அப்படின்னு நிஜமாவே அது நடக்கிறது. எத்தனையோ வாட்டி பகவான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எல்லா ஸ்டாக்கும் ஸ்கிராஷ் ஆகும், எல்லா விஷயமே பகவான் சொன்னது அப்படியே ஒவ்வொன்னா நடக்கிறது. அதே மாதிரி பகவான் இப்போ ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் 10,000 பேர் உலகம் பூரா அருமையா உட்கார்ந்து இந்த தியானத்தை பண்ணா நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் எல்லாரும் ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க, எல்லாத்திலேருந்து ப்ரொடெக்ட் ஆயிடுவாங்க. அண்ட் மேலும் மேலும் நம்ம வீட்டுல பொங்க ஆரம்பிக்கும் எல்லாம். நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு பகவானே வந்து உங்க வீட தேடி வந்து இப்போ பகவானே காப்பாத்துறேன்றார். இப்போவாவது நீங்க உடனே முழிச்சுண்டு எப்படி இத ரெஜிஸ்டர் பண்ணி, எப்படி இதுல முதல் நாள்ல இருந்தே இந்த ப்ரோக்ராம்குள்ள இருக்கிறது அப்படின்னு நீங்க பாருங்க. ஒவ்வொருத்தரும் இந்த அடுத்த பரிமாணம் தான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழறதுக்காக தான் இந்த எல்லாமே துயரம் துன்பம் எல்லாம் நம்ம வெளி உலகமும் சரி உள் உலகமும் சரி நம்மக்குள்ள அடுத்த பரிமாணம் நடக்கணும். அதுக்கு சார்ந்து என்ன பண்றோம், எந்த தேடுதல்ல இருக்கும். இப்ப நிறைய பேர் தேடுதல்ல இருக்கிறதுனால்தான் அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு பகவான் சொல்றார். இப்போ அதை வாங்கி நம்ம உயர்ஞான சத்தியம் சார்ந்து நம்ம வாழலாம், இல்லாட்டி இன்னும் துயரமும் துன்பமும் இன்னும் கடினமான விஷயத்துக்கு போறோம். அப்போ மன கொந்தளிப்பு இவன் இன்னும் ஜாஸ்தியா போறது. அப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் நம்மளை காப்பாத்துறதுக்கும் பகவான் தான் இருக்க, அது ஒவ்வொருத்தருக்கும் புரிய ஆரம்பிக்கும். ஆனா நம்ம புத்திசாலித்தனமா முதல்லயே அதை புரிஞ்சு அதை வாழ்க்கைய வாழ்ந்தோன்னா நம்ம கஷ்டம் இல்லாம வாழலாம். இப்போ அந்த ஸ்பேஸ்ல இருந்து இந்த சூத்ராவை பார்க்கலாம். ஒவ்வொரு சூத்திரமும் அந்த வேத ஆகமத்திலேருந்து பகவான் கொடுத்திருக்க. இன்னைக்கு விஞ்ஞான பைரவ தந்திரா சூத்ரா 82 தாரணம் The Shastra Pramana for the power of levitation is taken from the Vijnana Bhairava Tantra, Sutra 82, Dharana 57. Asane Shayane Stitva Niradharam Vibhavayan Swadeham Manak Sikshine
சனாதக்ஷீணாசயோ பவேத் ஆசனே சயனே ஸ்தித்வா நிராதாரம் விபாவயன் ஸ்வதேஹம் மனசிக்ஷீணே சனாதக்ஷீணாசயோ பவேத். இந்த சூத்ரால பகவான் என்ன சொல்றார், பீயிங் சிச்சுவேட்டட் ஆன் அ கம்ஃபர்டபிள் சீட் ஆர் அ பெட் ஃபர்ம்லி காக்னைஸ் தட் யுவர் பாடி இஸ் அ விதவுட் எனி சப்போர்ட் ஆர் பேஸ் ஃப்ரம் எனிவேர் இட் இஸ் ரெஸ்டிங் ஆன் நத்திங். பகவான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது திருவண்ணாமலையில அவரோட குரு ரகுபதி யோகி அவர் வந்து அவருக்கு எப்படி அந்த லெவிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. பகவான் வந்து அத கடினமா அத நம்ம பண்ணியே ஆனோ அப்படின்ற ஒரே நோக்கத்துல உட்கார்ந்து அவர் பகவானே அப்படின்னு பரமசிவா அப்படின்னு சரண்டர் பண்ணும் போது அது நடந்ததுன்னு பகவான் சொல்றார். அதே மாதிரி அதை பார்த்து அதை பத்தி நிறைய பேர் டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அந்த புரிதலை கொடுக்கறாங்க. இப்ப நம்ம மனம் சார்ந்து இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள வெயிட் இருக்கு. ஏன்னா எத்தனையோ விஷயத்துல நம்ம வாழ்க்கையில நடந்தத நம்ம திருப்பி திருப்பி அதையே யோசிச்சு நம்ம பாடியும் மைண்டும் ஹெவி ஆயிடுறது. அதுல இருந்து வர ஃபிரஸ்ட்ரேஷன் இரிட்டேஷன் அதுதான் வாழ்க்கையா வாழறோம். இப்போ இந்த நொடியில எதுவும் நடக்கல எதுவும் இல்லை ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம வாழறது கிடையாது. இந்த ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு கொடுத்தது பெரிய வரன். அது பகவான் தான் கொடுத்துருக்காரு. அது நம்மளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு அந்த மாதிரி வாழ்ந்தா மேலும் மேலும் ஆனந்தம் தான் பொங்கி வரும் பகவான் சொல்றார். நம்ம பழச நோக்கியே நம்ம வாழ்க்கைய வாழறதுனால நமக்குள்ள இருக்கிற அவ்வளோ ஹெவி வெயிட்டு நம்மளுக்கு பாடி கீழே இருக்கு. இப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பகவானை நினைச்சு மேலும் மேலும் அந்த மகா வாக்கிய சாண்ட் பண்றோமோ நம்மக்குள்ள அந்த அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் பெருகி பகவானே நம்ம மேலும் மேலும் லெவிடேஷனுக்கு நம்மளுக்கு பண்ண ஆரம்பிப்பார். பை ஹோல்டிங் திஸ் காக்னிஷன் when the mind becomes worn away and thoughtlessness arise, then in an instant one becomes weightlessness, experience the space beyond the mind, the space of Sadashiva. பகவான் மேலும் மேலும் நம்ம ஏதோ ஒரு செக்யூரிட்டி தான் நம்மள காப்பாத்துறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பகவான் தான் நமக்குள்ள இருந்தது ஒவ்வொரு விஷயத்திலையும் காப்பாத்துறார். ஒவ்வொரு விஷயம் செயல் பண்றதே அவர் தான், செயலே அவர் தான், ஒவ்வொரு விஷயமே அவர் தான். அதை நம்ம புரிதலுக்கு கொண்டு வந்தோம்னா அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடியாகும். ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியான ஸ்பேஸ் அதுதான் நம்ம அந்த கொந்தளிப்பெல்லாம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா கொண்டு வரோம். எப்படி ஆர்டிபிஷியலை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நம்மக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பக்தி, அந்த நேர்மை, அந்த பகவான் சிம்பிள் ஒபீடியன்ஸ் சிம்பிள் இன்டெகிரிட்டின்னு பகவான் சொல்ற அதை நம்ம கொண்டு வந்தோம்னா பகவான் தான் ஒவ்வொரு செயலையும் நமக்குள்ள செய்யறார். பகவான் தான் நமக்குள்ள இருக்கார். அவர் சார்ந்த நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ்வோம் நம்ம புரிதலுக்கு கொண்டு வந்தா அந்த மனம்க்கு அதை சார்ந்து எதையும் நெகட்டிவா தோண தெரியாது. அதனால அந்த மனம் அழிஞ்சு போயிடுறது, உருகி போயிடுறது. அதையும் தாண்டி நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த உயிர்ப்பு சக்தி நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சக்தி நம்மளுக்கு மேலும் மேலும் அந்த சக்தி வெளிப்பாடா நடக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு பகவான் கொடுத்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்ப்போம். ஒவ்வொரு சாஸ்திர பிரமாணாலையும் பகவான் நம்மளுக்கு அந்த புரிதலையும் கொடுத்து அந்த சக்தியும் கொடுத்து நம்மளுக்கு அந்த சக்தி வெளிப்பாடு நடத்துறாரு. இப்போ இன்னைக்கு ஆழமா பகவான் கொடுத்த சத்தியத்தை நம்ம உள்வாங்கி சிந்தனை பண்ணுவோம். நல்ல கம்ஃபர்டபிளா உட்காருங்க.
ஆழ்ந்து தியானத்துல இறங்கலாம். நிமிர்ந்து உட்கார்ந்து உங்க முதுகெலும்பு, கழுத்து, தலை மூணுமே நேர்கோட்டுல இருக்கட்டும். ஆழமான பகவான் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சிந்தனைக்குள்ள வரட்டும். பகவான அந்த ஹிருதயத்துல, பகவான் கொடுத்த தர்சனை ஹிருதயத்துல கொண்டு வாங்க. அந்த ஆனந்தம்தான் பகவான் நமக்குள்ள இருக்காருன்னு அது மலர ஆரம்பிக்கிறது. மேலும் பகவான் கொடுத்த அந்த மந்திர தீட்சை, திருப்பி திருப்பி உச்சரணை, ஆழமா நீளமா அந்த உச்சரணை பண்ணுங்க. நம்ம உச்சரணை பண்ணும்போது நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு மலர ஆரம்பிக்கிறது. இப்போ தியானத்துல இறங்கலாம். ஒவ்வொரு சக்தி வெளிப்பாடுலயும் பகவான் அவ்வளோ அழகா அந்த புரிதலை நம்மக்குள்ள கொடுக்குறாங்க. நம்மக்குள்ள அது நடக்கும்போது தான் அந்த சக்தி வெளிப்பாடுல நம்மளுக்கு புரிதல் வருது. பகவான் தான் உள்ள இருக்கார், ஒவ்வொரு செயலையும் அவர் தான் செய்யறாரு, நம்மளுக்கு அந்த புரிதல் நடக்க ஆரம்பிக்கிறது. இப்ப நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த மகா வாக்கிய ஓம் நித்யானந்த பரமசிவம் ஓம் அது ஆழமா நீளமா உச்சரண பண்ணுங்க. ஓம் நித்யானந்த பரமசிவம் Shivoham Om.
Paramashivam. Om Nithyananda Paramashivam. Om Nithyananda Paramashivam. Nithyananda
Paramashivam. Nithyananda.
சிவோம் ஓம் நித்யானந்த பரமசிவோம் ஓம் நித்யானந்த பரமசிவோம் ஓம் நித்யானந்த பரமசிவோம் Nithyananda Satsang.
Paramashivam Om Nithyananda Paramashivam Om Nithyananda Paramashivam இப்போ உங்களுக்குள்ள நடந்த அந்த சக்தி வெளிப்பாடை நீங்க இந்த ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணலாம் tinyurl.com/power-manifestation. ஒவ்வொரு வாட்டியும் நமக்குள்ள அந்த சக்தி வெளிப்பாடு நடக்கும்போது அதை மற்ற பேர்கிட்ட பகிர்ந்த போது நமக்குள்ள அது ஆழமா வாழ்க்கையாவே மாறுறது. இப்போ பகவான் அழகா நம்மளுக்கு பரமசிவோகம் லெவல் 2 வீட்டுக்கு வந்தே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எங்கேயும் போக தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள் லோக்கல் மகன் கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா போகும், இதில் ரெஜிஸ்டர் பண்ணால் போகும். எல்லாமே பகவான் நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிமா எல்லாரையும் அட்டன் பண்ண வைக்கலாம். உலகம் சுற்றி அத்தனை 10,000 பேர் இதை மெடிடேட் பண்ணும்போது நம்ம வீட்டுக்கு அவ்வளோ பெரிய நல்லது நடக்கும், அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். எந்த கஷ்டமோ கடினமோ நம்ம வீட்டுக்கோ நம்ம மக்களுக்கோ வராது. அதனால கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸோ இல்லை எக்கனாமிக் பிரேக் டவுனோ எதுவுமே நம்மளை தொடாம நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை தொடங்கணும், பகவான் சார்ந்து நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு யோசிக்கிற பேர் உடனே இதில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பகவான் எல்லா எதை சொன்னாலும் நம்ம நல்லத்துக்கு தான் பகவான் கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா அந்த மாதிரி உங்களால் பே பண்ண முடியல ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் லோக்கல் சென்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே சொல்லுங்கள் இந்த மாதிரி நாளைக்கு நான் அட்டன் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணலாம். அவ்வளோ அருமையான ப்ரோக்ராம் பகவான் பல பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால பைசானால் நீங்கள் வர முடியாதுன்னு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் எல்லாரும் என்ரோல் பண்ணி நாளைக்கு பகவானோட தர்ஷன் 6 மணி காலையில் 6 மணி ஈவினிங் இந்த ப்ரோக்ராம் நடக்க போகிறது. அதனால கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கணும். பகவானோட ஒவ்வொரு விஷயமும் நம்ம நம்மளுக்காக கொடுக்குறாங்க, அதை நம்ம கலந்துண்டு நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் அடுத்த பரிமாணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பகவான் கொடுத்த அந்த சக்தி வெளிப்பாடும் அந்த புரிதலையும் பகவானோட சரண பாதத்துல சரண கமல பாதத்துல நம்ம சரண்டர் பண்ணலாம். மேலும் பகவான் ஆழ்ந்த வேண்டுதல், நான் இந்த ப்ரோக்ராமை பரமேஸ்வரம் லெவல் 2 நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு ஆழமா பக்தியோட வேண்டுதலோட வேண்டிக்கோங்க, கண்டிப்பா அட்டன் பண்ணுவீங்க. எல்லாரும் அட்டன் பண்ணலாம். நிறைய பேருக்கு இலவசமா நான் கொடுக்குறாங்க இந்த ப்ரோக்ராம். பணத்தாலேயோ இல்லை உங்களால முடியல ஏதாவது ஒரு காரணத்தாலேயோ ஸ்டாப் ஆகக்கூடாது, கண்டிப்பாக எல்லாரும் அட்டன் பண்ணணும். எல்லாரும் அந்த தீட்சையை பெருந்து அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம ரெடி ஆகலாம். இப்போ பகவான 3 கண்ணில் நினைச்சு இந்த சக்தி வெளிப்பாடு செஷனை முடிக்கலாம். பூர்ணமதம் சொல்லி முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத் சர்வம் பகவதே ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் பாதுகாப்பணமஸ்து. ஓம் நித்யானந்தம். நித்யானந்தம் எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக நாளைக்கு 6 மணிக்கு ப்ரோக்ராமுக்கு ரெடி ஆயிடு.